மௌலானா யூசுப் அலி காசிபி ஹசரத் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون.
صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. முஸ்லிம்களுடைய சொத்துக்களை களவாடுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கொண்டு வரப்படவிருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் வக்ஃபு திருத்தச் சட்டம் 2024 கண்டித்து இங்கு நடைபெறக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், சமுதாய அமைப்புகள், இங்கே திரளாக வந்து கொண்டிருக்கின்ற வரவிருக்கின்ற சமுதாய சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய கொஞ்சம் மேடையினுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க முன்னால வந்துருங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நீங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால கூட்டம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் அதுக்காக வேண்டி முயற்சி எடுங்க. மேடையை சுற்றி நிற்க விட வேண்டாம், எல்லாரையும் முன்னால் வர வச்சுருங்க. கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளோ சேர் போட்ட முதல் கூட்டம் இதாக தான் இருக்கும், அதனால் எல்லாரும் சேரில் உட்காருங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடக்கமாக இங்கு கண்டனத்தை ஓங்கி ஒலிப்பதற்காக வேண்டி எங்களது அன்பு சகோதரர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் இப்பொழுது வருகை தருகின்றார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய இறைவனின் பெயர் கூறி தொடக்கம் செய்கின்றேன். இந்த கண்டன முழக்கத்தை எழுந்து நின்று எட்டு திக்கும் எதிரொலிக்க, டெல்லி வரை கேட்க, ஆணவத்தை நொறுக்கும் வகையில் கை உயர்த்தி முழக்கமிடுவீர். ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். எட்டு திக்கும் எடுத்து சொல்வோம், எட்டு திக்கும் எடுத்து சொல்வோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் அறத்திற்கான ஆர்ப்பாட்டம், அறத்திற்கான ஆர்ப்பாட்டம், அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அரசியல் சாசன உரிமைகள் காக்க அனைவரும் சேரும் போராட்டம், அனைவரும் சேரும் போராட்டம், ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, உண்மையில் மனநலம் குன்றிய அரசே, உண்மையில் மனநலம் குன்றிய அரசே, மோடி அரசே மோடி அரசே, மோடி அரசே மோடி அரசே, கைவிடு 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 முஸ்லிம்களுக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு, வன்மத்தை கைவிடு, வன்மத்தை கைவிடு, வன்மத்தை கைவிடு, கைவிடு 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 முஸ்லிம்களுக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கிரத்தை கைவிடு, வக்கிரத்தை கைவிடு, வக்கிரத்தை கைவிடு, வக்கிரத்தை கைவிடு, புதைக்காதே 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 அரசியல் சட்டத்தை புரைக்காதே, அரசியல் சட்டத்தை புதைக்காதே, வக்கிரத்தின் உக்கிரத்தில், வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்ஃபு சட்டம் திருத்துகிறாய், வக்ஃபு சட்டம் திருத்துகிறாய், சட்டம் திருத்துகிறாய், மதவெறியோடு பாசிச போக்கை சட்டத்திலே செலுத்துகிறாய்,
சிஏஏ சட்டத்தால் சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தது போல் சீரழிவை செய்தது போல் வக்ஃப் சட்ட திருத்தத்தால் வக்ஃப் சட்ட திருத்தத்தால் வக்கிர போக்கை காட்டுகிறாய் வக்கிர போக்கை காட்டுகிறாய் நீ வக்கிர போக்கை காட்டுகிறாய் நீ வக்கிர போக்கை காட்டுகிறாய் கொடை கொடுத்த சொத்துக்களை கொடை கொடுத்த சொத்துக்களை குடிகெடுக்கும் திட்டத்தால் குடிகெடுக்கும் திட்டத்தால் கொடை கொடுத்த சொத்துக்களை கொடை கொடுத்த சொத்துக்களை குடி கொடுக்கும் திட்டத்தால் குடி கெடுக்கும் திட்டத்தால் தடைப்படுத்த முயலாதே தடைப்படுத்த முயலாதே தட்டி பறிக்க நினைக்காதே தட்டி பறிக்க நினைக்காதே தட்டி பறிக்க நினைக்காதே தட்டி பறிக்க நினைக்காதே நாடு முழுதும் பறந்து விரிந்து நாடு முழுதும் பறந்து விரிந்து நாடு முழுதும் பறந்து விரிந்து நாடு முழுதும் பறந்து விழுந்து இருக்கிறதே வக்ஃப் சொத்து இருக்கிறதே வக்ஃப் சொத்து ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசே ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசே அதை பறித்திடவா உன்பித்து அதை பறித்திடவா உன்பித்து தள்ளாதே 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 தேசம் தழுவிய போராட்டத்திற்கு தேசம் தழுவிய போராட்டத்திற்கு முஸ்லிம்களை தள்ளாதே முஸ்லிம்களை தள்ளாதே என்னாதே 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 நசுக்கிடலாம் என என்னாதே நசுக்கிடலாம் என என்னாதே வக்ஃப் சட்ட திருத்தங்களை வக்ஃப் சட்ட திருத்தங்களை நிறைவேற்றியே தீர்வேன் என நிறைவேற்றியே தீர்வேன் என கொக்கரிக்கின்ற அமித்ஷாவே கொக்கரிக்கின்ற அமித்ஷாவே கொக்கரிக்கின்ற அமித்ஷாவே கொக்கரிக்கின்ற அமித்ஷாவே கூட்டுக்குழு என்ன நாடகமா கூட்டுக்குழு என்ன நாடகமா நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்ன நாடகமா நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்ன நாடகமா நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் செல்கிறது நாடு முழுவதும் செல்கிறது இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் எதிர்ப்புகளை பதிவு செய்கிறது எதிர்ப்புகளை பதிவு செய்கிறது அமித்ஷாவின் கொக்கரிப்பு அமித்ஷாவின் கொக்கரிப்பு சட்டத்தை ஏறி மிதிக்கிறதே சட்டத்தை ஏறி மிதிக்கிறதே நாணயமற்ற ஆணவ கும்பல் நாணயமற்ற ஆணவ கும்பல் நாடகம் எழுதி நடிக்கிறதே நாடகம் எழுதி நடிக்கிறதே சோதிக்காதே 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 சமுதாயத்தின் பொறுமையினை சமுதாயத்தின் பொறுமையினை சோதிக்காதே 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 வக்ஃப் சட்ட திருத்தத்தை வக்ஃப் சட்ட திருத்தத்தை கேட்டது யார் கேட்டது யார் கேட்டது யார் கேட்டது யார் வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே உண்மையில் மனநலம் குன்றிய அரசே உண்மையில் மனநலம் குன்றிய அரசே திருத்தாதே 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 திருத்தா வக்ஃப் சட்டத்தை திருத்தாதே வக்ஃப் சட்டத்தை திருத்தாதே குறுகிய நேரமாக இருப்பதால் கண்டன உரையாற்றக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய கண்டன உரையை மிக குறுகிய நேரத்திற்குள் ஆற்றுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். கண்டன உரையின் ஆரம்பமாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் வீர வேங்கையுமான ஆசா உமர் ஃபாரூக் அவர்கள் இப்பொழுது வருகை தருகின்றார்கள். வணங்குவதற்கு தகுதி படைத்த வல்லான் இறைவனை போற்றி என் வார்த்தைகளை தொடங்குகின்றேன். ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இன்றைக்கு தேசம் முழுவதும் ஒரு பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிலையில் தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் எந்த நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது என்பதை
அறிந்தும் புரிந்தும் தான் நீங்கள் எல்லாத்தில ராமர் கோயில் கட்டியதில் இருந்து, காஷ்மீருக்கான தனி அந்தஸ்தை பறித்ததில் இருந்து, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து, சிஏஏ சட்டத்தை இந்த நாட்டிலே அமல்படுத்த துடிப்பதிலிருந்து, இந்த நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த முனைப்பில் இருந்து, இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய சமுதாயம் பயன்பட வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய கல்விக்காக, அவருடைய மறுவாழ்வுக்காக, அவருடைய ஜீவாதார உரிமைகளின் பெயரால் தானம் செய்த நிலம்தான் நிலம். வக்ப் நிலம் என்பது யாருடைய அப்பன் வீட்டு சொத்தும் அல்ல. வக்ப் நிலம் என்பது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக வழங்கிய சொத்து என்பதை முதலிலே ஆளக்கூடியவர்கள் கருத்திலே வைக்க வேண்டும் என்று நான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பொறுத்தவரை என்றைக்குமே கொடுத்துத்தான் பழக்கப்பட்டவர்களுடைய யாருடைய சொத்தையும் அபகரித்து பழக்கம் இல்லாதவர்கள் என்பதை முதலிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசு என்பதற்காக இந்த செய்தியை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கொடுத்து கொடுத்து பழகிய சமுதாயத்திடம் இருந்து நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை நிச்சயமாக ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் போதாதென்று நம்மோடு பயணிக்கக்கூடிய அத்துணை மதசார்பற்ற சக்திகளையும் இந்த மேடைக்கு நாம் அழைத்திருக்கிறோம். நீண்ட நேரம் பேசுவதற்கான அவகாசம் இல்லை. முதல் பேச்சாளனாக நான் வந்திருப்பதனாலே சில வார்த்தைகளை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, வக்பு சொத்தை அபகரிப்பதற்காக இன்றைக்கு வக்பு சீர்திருத்த சட்டம், வக்பு திருத்த சட்டம் என்ற ஒரு திருட்டு சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது. ஏனென்று கேட்டால், வக்பு சொத்து என்பது இஸ்லாமியர்களுக்கான சொத்து. இன்னும் சொல்ல போனால், ஆட்சியாளர்களுக்கு கூட அதுல உரிமை இல்லை என்பதை இந்த நேரத்திலே நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். யாருடைய அப்பன் வீட்டு சொத்தும் அல்ல, எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சொத்தும் அல்ல, இது அனாதை சொத்தும் அல்ல என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய அந்த தானமாக வழங்கிய கொடையாக வழங்கிய அந்த சொத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் மூலமாக, இந்த சட்டத்தின் மூலமாக எப்படியாவது அந்த வக்பு வார்டுக்குள்ளேயே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வக்புக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வக்போடுக்கென்று இருக்கின்ற நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் எந்த இந்து கோயிலுடைய அதிகாரத்திலும் தலையிடுவதற்கு நாம் தயாராக இல்லை. அது போன்ற பழக்கமும் நமக்கு இல்லை. யாருடைய வழிபாட்டு உரிமையையும் கொச்சைப்படுத்துகின்ற இடத்திலே நாம் இல்லை. அது எங்களுக்கு வழிகாட்டலும் இல்லை. எனவே அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்பதிலே இஸ்லாமியர்கள் ஒருபோதும் பின்வாங்கியதே கிடையாது. அதே நேரத்தில் பாதிக்கப்படுகின்ற திசை எந்த திசையாக இருந்தாலும், அவன் இந்துவா, கிறிஸ்தவனா, முஸ்லீமா, உயர்ந்த சாதியா, தாழ்ந்த சாதியா என்றெல்லாம் பார்க்காமல் ஓடோடி சென்று உதவுகின்ற பாங்கும் பக்குவமும் படைத்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் காயப்படுத்துவதற்காக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நிச்சயமாக உங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கீழே இருக்கிற ஆட்சியாளர்களை கண்டு அஞ்சக்கூடியவர்கள் அல்ல, மேலே இருக்கிற ஆட்சியாளர்களை கண்டு அஞ்சக்கூடியவர்கள் அல்ல, அதற்கு மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆட்சியை அஞ்சக்கூடியவர்களாக இங்கே நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களால் எங்களை தொட்டு பார்க்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறுக்கு வழியிலே நீங்கள் பல காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது? மதமாற்ற தடை சட்டம் என்றீர்கள், அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது? அதே நேரத்தில் எங்கள் குடியுரிமையை சோதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நிச்சயமாக நாங்கள் வெகுண்டெழுவோம் என்பதற்கு சான்றாகத்தான் குடியுரிமை திருத்த சட்டத்திலே நாங்கள் களமாடிய அந்த களமாடல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நிலையைத்தான் இன்றைக்கு இந்த வக்பு நிலம் மீட்பிலே நாங்கள் களமாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். மீண்டும் சாகின் பாக்குகளை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு எங்களை அழைத்து செல்லாதீர்கள். நாங்கள் சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் கொடுத்த சமுதாயம், சுதந்திர போராட்டத்திற்காக உடைமைகளை தந்த சமுதாயம், இந்த நாட்டுக்காக ரத்தத்தை சிந்திய சமுதாயம்,
இந்த சமுதாயத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக ஒருபோதும் அதிலே நீங்கள் தோற்றுத்தான் போவீர்கள். இன்றைக்கு திருநெல்வேலியிலே ஒரு இந்து மணியை சார்ந்தவன் பேசுகிறான், மேடை போட்டு பேசுகிறான், என்னடா வக்பு நிலம், வக்பு நிலம் என்று என்னடா இருக்கிறது, எங்களுடைய நாட்டில உங்களுக்கு தான் 1947 பாகிஸ்தானை தந்து விட்டோமே, அங்கே போய் என்று சொல்லுகின்ற துளிச்சல் இந்த நாட்டிலே உருவாகியிருக்கிறது. சகோதரர்களே, இந்த நாடு எங்கள் அப்பன் பிறந்த நாடு, இந்த நாடு எங்க அப்பனுக்கு அப்பன் பிறந்த நாடு, இந்த நாடு எங்க அப்பனுக்கு முப்பாட்டம் பிறந்த நாடு. எந்த நாயும் எங்கள் குடிமை குடியுரிமையை சோதிக்கின்ற இடத்திலே இல்லை. நாங்கள் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் சித்திய ரத்தம் கொஞ்சம் நெஞ்சமல்ல, இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல, வாரி வாரி கொடுத்த சமுதாயம், காந்தியாரின் அஹிம்சா போராட்டத்திலே கோடி கோடியாக வாரி கொடுத்த சமுதாயம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய வீரியமிக்க போராட்ட களத்திலே கோடி கோடியாக வாரி கொடுத்த சமுதாயம், அம்பேத்கராக இருக்கட்டும், பேரா அதாவது நம்முடைய காந்தியாராக இருக்கட்டும், நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் வலதும் இடதுமாக இருந்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். எனவே இந்த நாட்டை 800 ஆண்டுகள் நாங்கள் ஆண்டிருந்தாலும் கூட இந்த நாட்டை ஒரு மதசார்பற்ற நாடாகத்தான் எங்கள் முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். எங்களை நோக்கி நீங்கள் அம்புகளை வீசினால் நாங்கள் அதை குடித்து அஞ்ச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். இது போன்ற அம்புகளை ஆங்கிலேயனிடமிருந்து பெற்றவர்கள் நாங்கள். ஆங்கிலேயனையே எதிர்த்து போராடி வெற்றி கொண்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். உங்கள் துப்பாக்கிகளும் உங்கள் தோட்டாக்களும் உங்கள் சட்டங்களும் உங்கள் திட்டங்களும் எங்களை ஒருபோதும் காயப்படுத்தி விடாது என்பதை எச்சரிக்கின்ற விதமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். எனவே கூட்டமைப்பினுடைய அங்கத்தினர்கள் நிறைய பேசக்கூடாது என்பதுதான் ஒரு வழிமுறையாக இருக்கின்ற காரணத்தினாலே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது குறுகிய நேரத்தினுள்ளே பேச வேண்டும். நமக்காக பேசுவதற்காக நம்முடைய தோழர்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே நீண்ட நேரம் நாமே பேசிக் கொண்டிருந்தது பொறுப்பு துவர்த்தமாக இருக்காது என்கின்ற அடிப்படையில் நான் துவக்கமாக பேசியதனால் சில வார்த்தைகளை அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த வக்பு திருத்த சட்டம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த கூட்டுக்குழெல்லாம் ஒரு அதெல்லாம் வந்து ஒரு கூட்டு புழுவது, அந்த கூட்டுக்குழுவால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் வந்து வந்தார்கள் சென்றார்கள் அவ்வளவுதான். அதனால் எந்த விளைவுகளும் ஏற்பட போவதில்லை. ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டில் இந்த வக்பு திருத்த சட்டம் வருமேயானால் இங்கே இது திராவிட பூமி, பகுத்தறிவு பொங்கி வழியும் பூமி, சமூக நீதி பூத்து குலுங்கும் இந்த பூமியிலேயே நம்முடைய வக்கு சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த தமிழகத்திலேயே நம்முடைய வக்கு சொத்துக்கள் அநியாயத்திற்கும் அக்கிரமத்துக்கும் மற்றவர்களால் சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமூக நீதி பூத்து குலுங்கும் இந்த மண்ணிலேயே இந்த நிலைமை என்றால் இந்த திருத்த சட்டம் வருமேயானால் பாசிசம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய நிலைமைகளை நீங்கள் சிந்திக்க பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எனவேதான் வக்பு காரிய விஷயத்திலே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று தலைவர்களெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மேடையிலே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது தமிழ்நாடு வக்பு வாரியமாக இருக்கட்டும், இந்தியா அளவிலே வக்பாக இருக்கட்டும், அத்தனையிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் NOC இல்லாமல் வக்பு சொத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தினால் நிச்சயமாக அதற்கெதிராகவும் நாங்கள் களமாடுவோம், போராடுவோம் என்கின்ற செய்தியோடு விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நன்றி ஆஷா உமர் ஃபாரூக் அவர்களுக்கு. கொஞ்சம் மேடையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மேடைக்கு முன்னால் வந்தால் நன்றாக இருக்கும். மேடையில் சுற்றி நீங்கள் ஓரிருவர் நின்றால் கூட இன்னும் அதிகமானவர்கள் அதே இடத்தை பிடித்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். கூட்டத்தினுடைய பின்பகுதியில் வாகனங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த வாகனங்களை காவல்துறை சற்று அகற்றிவிட்டால் கூட்டத்தினர் பேச்சை கேட்பதற்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். கூட்டத்தினுடைய நடுவில் சலசலப்பில்லாமல்
பார்த்துக் கொள்ள வேண்டியது வாலண்டியர்ஸ் உடைய கடமை. வாலண்டியர்ஸ் அந்த கூட்டத்தினுடைய நடுப்பகுதிக்கு போய் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தன்னுடைய தீர்க்கமான கண்டன உரையை ஆற்றுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர், நெடுங்காலம் மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக சளைக்காமல் குரல் கொடுத்து வருபவர், திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் அன்பு தோழர் க. சுப்பராயன் அவர்களை கண்டன உரையாற்று வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என்னோடு இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாதிட்ட தோழர் சச்சிதானந்தம் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே நடைபெறுகிற இந்த கூட்டத்தினுடைய மையமான நோக்கம் இஸ்லாமியர்களுக்கு உரிய சொத்துக்களை இஸ்லாமியர்கள்தான் பராமரிக்க வேண்டும், அவற்றை ஒரு மாவட்ட ஆட்சியர் அல்லது வேறு பல மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வந்து தலையீடு செய்ய வழிவகை செய்கிற மசோதா சட்டமாக்கப்படக்கூடாது, அவை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான கூட்டம்தான் இது. இவற்றை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் திட்டவட்டமாக வரையறுத்து எச்சரித்து வாபஸ் பெற கோருகிறது. இவற்றில் இந்தியா முழுவதுமே ஆதரவான மனப்போக்கு இல்லை என்பதை எல்லா மட்டங்களிலுமே நாம் தெரிந்திருக்கிறோம். நான் இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இது ஏதோ திடீர் என்று இந்த மசோதாவின் மூலம் மட்டும் தாக்க தொடங்கிவிட்டார்கள் என்று அல்ல, இதற்கு நீண்ட வரலாற்று பின்புலம் இருக்கிறது. இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குவதற்கான பின்புலம் எங்கிருந்து தொடங்குகிறது என்பதையெல்லாம் நாம் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவின் முதல் விடுதலை போர் என்று சொல்லப்படுகிற 1857 நடைபெற்ற மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நின்று போராடினார்கள். எந்த வேற்றுமையும் இல்லை. இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தோளோடு தோள் நின்று போராடினார்கள் வெள்ளையர்களின் ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக. அந்த மகத்தான போராட்டம் வெள்ளையர்களை நிலைகுலைய வைத்தது. ஒரு திட்டமிடல் இல்லாத காரணத்தால் அந்த போராட்டம் தோற்று போய்விட்டது. அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னர் இந்திய வரலாற்றை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து நின்று செங்கோட்டையில் ஒரு அறையில் கிளப்பருவத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அவுரங்கசீப்பின் பேரன் இரண்டாம் பகதூர் ஷாவை அழைத்து வந்து நீதான் இந்தியாவின் சக்கரவர்த்தி என்று பிரகடனம் செய்தவர்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்துதான் செய்தார்கள். இணைந்து சிம்மாசனத்தில் அமர வைத்தார்கள். வெள்ளையனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார்கள். இவற்றை செய்த வரலாற்றின் நிகழ்வு நடந்ததற்கு பின்னர்தான் வெள்ளையர்கள் டிவைட் அண்ட் ரூல் என்ற பகில் பிளவுபட்டதால் வந்தார்கள். அந்த பிளவுபட்ட சக்திகள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் செயல்பட முடியாமல் செய்கிறார்கள். நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நேதாஜியை பற்றி பேசுகிற அருகதை மோடிக்கு இருக்கிறதா? அமித்ஷாவுக்கு இருக்கிறதா? ஐஎன்ஏவை திரட்டிய நேதாஜி பர்மாவில் இரண்டாம் பகதூர் ஷாவின் சமாதியிலேதான் சங்கற்பம் எடுத்து புறப்பட்டார்.
வரலாற்று உண்மை இவர்களுக்கு தெரியுமா? விவேகானந்தரை பற்றி பேசுகிறீர்களே, அதே விவேகானந்தர் தானே வரலாற்றை சுற்றி காட்டினார். யார்? ரிக்வேதம் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் போற்றுகிற அந்த ரிக்வேதம் கரையான் அரித்து அழிகிற நிலையில் இருந்ததை எடுத்து அவற்றை தொகுத்து மேற்கு உலகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றவன் ஒரு ஹிந்து மன்னன் அல்ல, சமஸ்கிருத பண்டிதன் அல்ல, ஜெர்மானிய கிறிஸ்துவன் தான் அதை செய்தார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் மார்க்ஸ் முல்லர் தான் அவற்றை எடுத்து உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இன்னொன்று எது? அவுரங்கசீப்பின் பேரன் மூத்த மகன் யார்? தாராஷிகோ. வரலாற்றில் கவனிக்கத்தக்க ஒரு மனிதர் அந்த தாராஷிகோ. அரசு கருவூலத்தில் இருந்து எடுத்து 50 உபநிஷத்துக்களை தேர்ந்தெடுத்து அவற்றை பாரசீக மொழியிலே மொழிபெயர்க்க வைத்து உலகின் கவனத்திற்கு கொண்டு சென்றவன் இந்து மன்னன் அல்ல, ஹிந்து அறிஞர்கள் அல்ல, இஸ்லாமிய இளவரசன் தான் அதை செய்தான் என்கிற வரலாற்று உண்மையை இவர்கள் மூடி மறைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கலாம். சகோதரர்களே, இவ்வளவு மகத்தான பங்களிப்பு செலுத்திய தேசிய விடுதலை இயக்கத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் உயிர் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த மகத்தான இந்திய புத்திரர்களை, இந்தியா பெற்றெடுத்த புத்தர்களை, புத்தர்கள் புதித்த புதிரர்களை எங்கே இருந்து குற்றஞ்சாட்டுகிறான்? யார் இவர்கள்? இறைவனை வணங்குகிற வழிமுறைகள் வேறு. அவர்கள் இந்தியர்கள் அல்லவா? இந்திய புதல்வர்கள் அல்லவா? இந்தியாவில் காலங்காலமாய் பிறந்தவர்கள் அல்லவா? இந்து மதத்திலே வேற்றுமை இல்லையா? நாமம் போடுகிறவர்களும் இருக்கிறார்கள், திருநீர் பூசுகிறவர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்கிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? எனவே சகோதரர்களே, இறை வழிமுறை, இறைவனை தொழுகிற வழிமுறைகளில் வேற்றுமை இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்தியர்கள் என்பதை மறக்கடிக்க பார்க்கிறார்கள் இந்த தீய சக்திகள். கடந்த தேர்தலில் நாடாளும் தகுதியை இழந்திருக்கிறது. வர இருக்கிற தேர்தல்கள் நிச்சயம் இவர்களுக்கு பாடை கட்டும். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் பெயர் தெரியப்படும். அந்த மகத்தான பாரத யுத்தத்தை நடத்த இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இந்த மதச்சார்பற்ற சக்திகளும் முழு ஒரு கொண்டு எழுந்து நின்றால் பிஜேபியுடைய சாம்ராஜ்யம் மண்ணாகும். அவற்றை நோக்கி ஒன்றுபட்டு நின்று போராட இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் என்று தெரிவித்து, என்றும் போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு தோளோடு தோள் நின்று போராடும். ஏனென்றால் 3 எதிரிகள் என்று இவர்களின் குரு கோல்வால்கர் அறிமுகப்படுத்தியது யாரை? 1 இஸ்லாமியர்கள், இந்தியாவின் எதிரிகள். 2 கிறிஸ்துவர்கள். 3 கம்யூனிஸ்டுகள். இந்த 3 எதிரிகளும் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னதால் நாங்களும் நீங்களும் தோளோடு தோள் நிற்க வேண்டியவர்கள் என்பதை எதிரிகள் புரிந்து படம் காட்டி இருக்கிறார்கள். ஆகவே இந்திய இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் இஸ்லாமியர்களோடு இறப்பிலும் ஒன்றாக நின்று போராடும். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காது. பிஜேபியோடு எவர் இணைந்தாலும் அவற்றை நிராகரிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். எனவே சகோதரர்களே, உங்களோடு என்றென்றும் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தோழர், பாராளுமன்ற உறுப்பினர் க. சுப்பராயன் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். அடுத்து ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தினுடைய மாநில தலைவர் மௌலானா முகமது ஹனீஃபா மன்பை அவர்கள் ஒரு சில மணித்துளிகள் கண்டனுரையாற்றி அமர்வார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பாளனும் ஆகிய
எல்லாமல்ல, அல்லாஹு தாலாவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கிளையார்கள் தோழர்கள் இங்கிருக்கின்ற அனைத்து நண்பர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டும் என்று நான் இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அழைப்பாளர்களே, இந்த கொடுமையான சட்டத்திருக்கத்திற்கு எதிராக குழுமி இருக்கின்ற அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகள் எல்லா ரூபத்திலும் நம்மை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது அதற்கு அவர்கள் துணையாக எடுத்துக்கொள்வதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை தான் துணையாக எடுத்துக்கொள்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக உள்ள விஷயத்தை கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படையிலேயே, இந்திய கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படையிலேயே நாங்கள் கொண்டு வருகிறோம் என்ற ரீதியிலே தான் அனைத்து சட்டங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருந்த கொடுமைகளை நாம் என்ன செய்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியில் தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதாவையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது திருத்த மசோதா அல்ல, இது மாற்றுகின்ற மசோதா. அந்த வக்ஃபு திருத்தமே, வக்ஃபு சட்டமே இருக்கக்கூடாது என்ற ரீதியில் அவர்கள் கொண்டு வருகின்ற மசோதா தான் வக்ஃபு திருத்தம் என்ற அந்த நீதியிலே அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இதை எந்த வகையிலும் அனுமதிக்க கூடாது என்பதிலே எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போராட்டம் என்பது நம் சமுதாயத்திற்கு புதிதல்ல, ஆர்ப்பாட்டம் என்பது நம் சமுதாயத்திற்கு புதிதல்ல. அயுண்டோம்களையே கலங்கடித்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயங்கள், நாம் என்ன செய்கின்றோம் இந்த நாட்டிலே? இது போன்ற சூழல்களை நிச்சயமாக நாம் எதிர்கொள்ள முடியும், அதனுடைய சூழல்களை நாம் நிச்சயமாக எதிர்கொன்றி வெற்றி கொள்ளவும் முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொன்றையும் துல்லியமாக விளங்கிக் கொள்கின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும். இது அதாவது ஷரியத் சட்டம் என்றால் என்ன, வக்ஃபு சட்டம் என்றால் என்ன, சிஐஏ என்றால் என்ன என்பன போன்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும், தலாக் முத்தலாக்கினுடைய சட்டத்தை கொண்டு வந்தார்கள், தலாக் விவகாரங்கள் முழுமையாக பேசப்பட்டது முஸ்லிம்களிடத்திலும் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும். அதுபோன்றுதான் இப்பொழுது வக்ஃபு திருத்த மசோதா கொண்டு வந்தார்கள். இப்பொழுதும் கூட ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்ஃபு என்றால் என்ன என்ற ரீதியை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். இது இந்த சூழல் மிக முக்கியமானது. மற்றவர்களுடைய மக்கள் கருத்தை மாற்றுவதன் மூலமாகத்தான் இந்த அரசை வீழ்த்த முடியும். அப்படித்தான் இவர்களும் மக்கள் மனதை பொய்யும் புரட்டுமாக தனிநபர்களுக்கு விட்டுக் கொண்டு என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். வெள்ளையர்களை எடுத்து போராடிய சமுதாயம், வெள்ளையர்கள் எடுத்து எதிர்த்து அவர்கள் வெற்றி கொண்ட சமுதாயம், இந்த நாடும் வெற்றி கொண்டிருக்கின்றது. ஒற்றுமையின் அடிப்படையிலே, ஒற்று அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைத்த ரீதியிலே இங்கே நாம் வெள்ளையர்களை விரட்டி அடித்தோம். அதுபோன்று இறைவன் நாடினால் இந்த கொள்ளையர்களையும் நிச்சயமாக இந்த மண்ணில் இருந்து விரட்டி அடிப்போம். அவர்கள் ஆட்சி அதிகார கட்டில் இருந்து திருமாவளவன் அவர்களை அனைத்து இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். எங்களது அழைப்பை மிக குறுகிய காலத்தில் ஒப்புக்கொண்டு இந்த மேடையில் கண்டிப்பாக நான் நிற்பேன் என்று உறுதிமொழி வழங்கி இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் கு செல்வ பெருந்தகை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அநீதியான
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநீதிக்கு எதிராக, அநீதியான ஆட்சியாளருக்கு எதிராக உங்கள் குரலை ஓங்கி ஒலித்து அவர்களை கேள்வி கேட்பதும் ஜிகாத். கண்டன கோஷம் எழுப்பப்படும், உங்களுடைய கண்டன கோஷங்களை கரங்களை உயர்த்தி என்ன பண்ணுங்க, நீங்களும் பதிலுக்கு உங்களுடைய கண்டனத்தை தெரிவிங்க. ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். எட்டு திக்கும் எடுத்து சொல்வோம், எட்டு திக்கும் எடுத்து சொல்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின், அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் அறத்திற்கான ஆர்ப்பாட்டம், அறத்திற்கான ஆர்ப்பாட்டம். அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அரசியல் சாசன உரிமைகள் காக்க அனைவரும் சேரும் போராட்டம், அனைவரும் சேரும் போராட்டம். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே. மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே. மனநலம் குன்றிய மோடி அரசே, மனநலம் குன்றிய மோடி அரசே. கைவிடு, 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 கைவிடு. மோடி அரசே கைவிடு, மோடி அரசே கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு, வன்மத்தை கைவிடு, 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 கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கிர புத்தியை கைவிடு, வக்கிர புத்தியை கைவிடு. புதைக்காதே, 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 புதைக்காதே. அரசியல் சட்டத்தை புதைக்காதே, அரசியல் சட்டத்தை புதைக்காதே. வக்கிரத்தின் உக்கிரத்தில், வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்பு சட்டம் திருத்துகிறாய், வக்பு சட்டம் திருத்துகிறாய். மதவெறியோடு பாசிச போக்கை, மதவெறியோடு பாசிச போக்கை சட்டத்தில் செலுத்துகிறாய், சட்டத்தில் செலுத்துகிறாய். சிஏஏ சட்டத்தால், சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தது போல், சீரழிவை செய்தது போல் வக்பு சட்ட திருத்தத்தால், வக்பு சட்ட திருத்தத்தால் வக்கிர போக்கை காட்டுகிறாய், வக்கிர போக்கை காட்டுகிறாய். அஸ்ஸலாமு அலைக்கும், மிக்க நன்றி. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர், சாமானிய மக்களின் உரிமைக்காக களம் காண்பவர், வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக வலிமையாக குரல் கொடுக்கும் எங்களது அன்பு தோழர் திண்டுக்கல் எம்பி உயர் திரு சச்சிதானந்தம் அவர்களை இப்பொழுது கண்டன உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஒன்றிய அரசினுடைய வக்பு திருத்த சட்டம் 2024 கண்டித்து தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய தலைவர் மௌலானா காலித் சைபுல்லா ரஹ்மானி அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்த இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த கண்டன உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய தோழர் கே சுப்பராயன் அவர்களே, பேராசிரியர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட பல்வேறு
அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வக்பு திருத்த சட்டம் 2024 துவக்க நிலையிலேயே இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த இயக்கங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது நம்முடைய இந்திய நாட்டிலே 1954 வக்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு 1995 நாடாளுமன்றத்திலே ஒரு புதிய வக்பு சட்டம் இயற்றப்பட்டது. சச்சார் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையிலேயும் கூட்டு நாடாளுமன்ற குறிவினுடைய பரிந்துரை அடிப்படையிலேயும் அந்த பரிந்துரைகளை வைத்து 2013 சில திருத்தங்கள் அன்றைக்கிருந்த அரசால் முன்மொழியப்பட்டு அந்த திருத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2024 பட்ஜெட் கூட்டத்தொடரிலே ஒன்றிய மோடி அரசு 1995 கொண்டு வரப்பட்ட அந்த வக்பு சட்டத்திற்கு எதிராக 44 திருத்தங்களை இந்த கூட்டத்தொடரிலே முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த 44 திருத்தங்களை முன்மொழிவது குறித்து முஸ்லிம் சமூகத்திடமோ மாநிலங்களிலே செயல்பட ஏற்றுக்கொள்ள முடியும் என்று திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். இத்திருத்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்னால் வக்பு சொத்துக்கள் அனைத்தும் ஒரு 6 அவகாசத்திற்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற திருத்தத்தையும் முன்மொழிந்திருக்கிறார்கள். அரசு சொத்து என்று அடையாளம் காணப்பட்டாலோ அல்லது அறிவிக்கப்பட்டாலோ அந்த சொத்து அரசு சொத்தாக கருதப்படும் என்ற ஒரு திருத்தத்தை இந்த 44 திருத்தங்களிலே ஒரு மிக முக்கியமான திருத்தமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய நீதிபதி சச்சார் நீதியரசர் சச்சார் குழுவினுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். முந்தைய சட்டம் 1995 சட்டம் ஒரு வக்பு சொத்து சம்பந்தமாக தாவா ஏற்பட்டால் அந்த தாவா விவகாரம் வக்பு ட்ரிபியூனலுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த ட்ரிபியூனலுடைய தலைவராக ஒரு நீதிபதி தான் இருப்பார் என்ற நிலைமை இருந்தது. ஆனால் இதற்கு மாறாக ட்ரிபியூனலை புறக்கணித்துவிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு இதனுடைய அதிகாரம் முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வக்பு சொத்திலே ஏதாவது தாவா ஏற்பட்டு அளவை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமே ஆனால் அதை அளவை செய்யக்கூடிய அதிகாரம் சர்வே கமிஷனரிடம் அது அளவை செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆனால் இந்த அதிகாரம் மாற்றப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு இந்த அதிகாரம் முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நீங்க வந்து வக்பு மாநில வக்பு கவுன்சிலுக்கும் மத்திய வக்பு கவுன்சிலுக்கோ மாநில வக்போடை சேர்ந்த தலைவராக இருப்பதற்கோ ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற அல்லது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களைத்தான் நியமிக்க வேண்டும் என்று சச்சார் குழு பரிந்துரைத்திருந்தது. ஆனால் இந்த திருத்தத்திலே வக்பு கவுன்சிலினுடைய தேசிய தலைவராகவோ மாநில வக்பு வாரியத்தினுடைய தலைவராகவோ அமைச்சர் பெருமக்கள் இருக்கலாம் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2 முஸ்லீம் அல்லாத பிரதிநிதிகளையும் இந்த வக்பு வாரியத்திலே உறுப்பினராக இருக்கலாம் என்ற திருத்தத்தையும் முன்மொழிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்று சொல்லி பெண்கள் இந்த வக்பு வாரிய குழுவிலே கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்ற திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற 44 திருத்தங்கள் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கிறது.
நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் ஏற்கனவே அரசாலும் தனியாராலும் ஆக்கிரமிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அரசால் நியமிக்கப்பட்ட சச்சாறு குழுவே பரிந்துரை செய்திருக்கிறதில், அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஏற்பாட்டை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வக்பு சொத்துக்களை அரசு ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அரசு தனதுரிமையாக்கிக் கொள்வதற்கான முயற்சி எடுப்பதற்கான சட்ட திருத்தம் என்றுதான் நாங்கள். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு உட்பட இந்த வக்பு வாரிய கவுன்சிலே பெண்கள் உறுப்பினராக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களிலே பெண்கள் உறுப்பினராக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்று சொல்பவர்கள், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையே இவ்வளவு காலம் கொண்டு வராமல் காலதாமதப்படுத்தியவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற சட்டமன்றங்களிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையே மறுத்தவர்கள், இப்போது கூட கடந்த தேர்தலிலே அவசர அவசரமாக பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றிய போது, அது எப்போது நிறைவேறும் என்று சொன்னால், எப்போது சென்சஸ் எடுக்கிறார்களோ, எப்போது தொகுதி மறுவரையறை செய்யப்படுகிறார்களோ, அதற்கு பிறகுதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அமுலாகும் என்று சொல்லி தேர்தல் காலத்திலே ஒரு பாசாங்கு நடவடிக்கையாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அறிவித்துவிட்டு ஏதோ இஸ்லாமிய பெண்களை நெருக்கதியாக விட்டுவிட்டதை போல இவர்கள்தான் அவர்களுக்கு இங்கே வக்பு வாரியத்திலே இடம் கொடுக்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் சொல்லுவது நம்முடைய இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுகிற செயல். ஆகவே அரசு தரப்பிலே முன்மொழியப்பட்ட இந்த திருத்தங்கள் எல்லாமே இன்றைக்கு மத ரீதியான வெறுப்பு அரசியலை கொண்டிருக்கக்கூடிய திருத்தங்கள். இன்றைக்கு மோடி அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு அவர்கள் திட்டமிட்டு கொண்டு வரக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டமாகட்டும், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்கிற அந்த சட்டமாகட்டும், காஷ்மீர் மாநிலத்தையே இரண்டு யூனியன் பிரதேசங்களை மாற்றிய பிரதேசங்களாக மாற்றிய சட்டமாக இருக்கட்டும், இந்த சட்டங்கள் எல்லாமே அந்த மக்களுக்கு நன்மை விளைவிக்கிற சட்டம் அல்ல, வெறுப்பு அரசியலை இந்தியாவிலே விதைக்கக்கூடிய சட்டமாகத்தான் இன்றைக்கு பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டங்கள் எல்லாம் அமுலுக்கு வந்தால் என்ன நடக்கும், இங்கே இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் வக்பு வாரியத்திலே உறுப்பினராக சேர்க்கப்பட்டால் அதனுடைய விளைவு என்னாகும், தமிழக அரசின் சார்பிலே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே பழனியிலே ஒரு மாநாடு நடைபெற்றது, முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் தமிழ்நாடு அரசினுடைய அறநிலையத்துறை. அந்த மாநாட்டிலே நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வாழ்த்துரை வழங்கிய நான் அங்கே பழனி கோவிலிலே இஸ்லாமியர்களும் பின்புறமாக வந்து வழிபடுகிற முறை இருக்கிறது, ஆகவே மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு புனித தலத்திலே இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த தமிழ்நாடு அரசு தீர்மானித்திருப்பது நல்லது என்று பேசினேன். நான் பேசி இந்த கருத்தை சங் பரிவார அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தேவையற்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசிவிட்டு சென்று விட்டார். ஆகவே அவர்கள் மீது காவல்துறையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என் மீது 4 காவல் நிலையங்களிலே புகார் கொடுத்தார்கள். நான் சொன்னேன், இந்த கருத்தை நான் சொல்லவில்லை, திருவாவூர்துறை ஆதீனம் இந்து மதங்களுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய திருவாவூர்துறை ஆதீனத்தினுடைய புத்தகத்திலே வெளிவந்திருக்கிறது, முருகன் என்ற புத்தகத்திலே ஆவணமாக வெளிவந்திருக்கிறது. பழனி மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற ஊர், இஸ்லாமியர்களும் பின்புறமாக சென்று வழிபடுகிற உரிமை இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொல்லி திருவாவூர்துறை ஆதீனம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருவாவூர்துறை ஆதீனம் அவர்களைத்தான் கைது செய்ய வேண்டும் என்று நான் அந்த கூட்டத்திலேயே பதில் உரைத்தேன். ஆகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இந்து அமைப்புகள் பெயரில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், இந்த அமைப்புகள் எல்லாம் ஒற்றுமையை சீர்குலைக்கிற அமைப்புகளாக, இன்றைக்கு மதவெறி துஷ்பிரச்சாரத்தை செய்து கொண்டு வெறுப்பு அரசியலை
இந்தியாவிலே விதைக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலேயே இதை துவக்க நிலையிலே எதிர்த்திருக்கிறோம். இந்த சட்டம் எந்த வகையிலும் கொண்டு வரக்கூடாது என்பதிலே உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இந்த கூட்டு பாராளுமன்ற குழுவிலே கூட ஒரு இடதுசாரி உறுப்பினர் கூட இடம்பெறவில்லை. இதை வலிமையாக பேசுகிற தோழர் தொல் திருமாவளவன் அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவிலே இடம்பெறவில்லை. அவர்கள் பெரும்பான்மை கிடைக்கிற வகையிலே அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவை அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த முன்மொழிவை முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு நாடு முழுவதும் விசாரணை செய்து விட்டதாகவும் இந்தியாவினுடைய 80% மக்கள் இதற்கு ஆதரவாக இருப்பதாகவும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். வளரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இன்னொரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கையை இந்த அரசு முன்மொழி இருக்கிறது. 80% மக்கள் ஆதரவு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 80% மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்களா? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 80% மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்? ஆகவே திட்டமிட்டு பொய்யான கருத்துக்களை தனக்கு சாதகமான கருத்துக்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அரசுதான் கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசுதான் மோடி அரசு. இந்த மோடி அரசினுடைய இந்த மதவெறி துவேஷத்தை கிளப்பக்கூடிய இந்த சட்ட திருத்தங்களை ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது இஸ்லாமியருக்கு எதிரான சட்ட திருத்தம் மட்டுமல்ல, இந்தியாவுக்கே எதிரான சட்ட திருத்தம் என்று சொல்லி அனைத்து சமூக மக்களும் எதிர்க்கிற நிலையை இந்தியாவிலே உருவாக்குவோம், மோடி அரசுக்கு பாடம் புகட்டுவோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் உயர் திரு சச்சிதானந்தம் எம்பி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் துணைத் தலைவர், எங்களது பாசத்திற்குரிய நண்பர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் உங்களை இப்பொழுது உற்சாகப்படுத்தி ஒரு பாடல் பாடுவார்கள். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். வக்பு திருத்த சட்டம் 2024 எதிர்த்து அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கூட்டமைப்பு சார்பிலே நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களுக்கும் நம்முடைய அனைத்து கட்சிகளுடைய தலைவருக்கும் இங்கே கண்டனத்தை தெரிவிக்க பெரும் திரளாக கூடியிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹும். அல்லாவினுடைய சொத்துக்களை அல்லாவே சட்டம் இயற்றி இப்படித்தான் இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற சட்டத்தினை அல்லாவே அருளியிருக்கிறான். அந்த சட்டத்தினை மாற்றுவதற்காக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாஜகவினர் அதனை திருத்தி அமைப்பதற்காக இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சமீபத்திலே தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் ஒரு கண் துடைப்பாக நடத்தப்பட்ட JPC ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டத்திலே கூட நாங்களெல்லாம் சென்று எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். அதுபோல இங்கேயும் பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய உமர் ஃபாரூக்கன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்திய சுதந்திரத்திற்காக நாமெல்லாம் பட்ட பாடுகள் என்ன என்பதை பற்றி பேசினார்கள். இந்திய சுதந்திரத்திற்காக ஒரு சிறு துரும்பு கூட எடுத்து போடாத ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்தியாவை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்தியா கேட் என்று ஒரு இடம் இருக்கிறது டெல்லியிலே, நீங்கள் சென்றால் பார்க்கலாம். அங்கே 116,000 பேர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக இறந்தவர்களுடைய பெயர்கள் அங்கே பட்டியலாக இருக்கிறது.
அதிலே 65,000 பேர் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இருக்கார்கள் என்று அங்கே பெயர்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு துரும்பு கூட போடாதவர்கள் இன்றைக்கு நம்மை ஆள நினைக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை சட்டத்தையும் நாம் எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சமீபத்திலே கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு காலம் தமிழகத்திலே இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்படாது என்று உடனே அறிவித்திருக்கிறார். அந்த தமிழக முதல்வரின் சார்பிலே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இங்கே நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். என்னுடைய கண்டனத்தையும் பதிவிட்டு, ஈட்டியின் மூளையில் நிறுத்திய போதும் ஈமான் இழக்க மாட்டோ. ஈட்டியின் மூளையில் நிறுத்திய போதும் ஈமான் இழக்க மாட்டோ. காட்டி கொடுத்திடும் கயவர்கள் தம்மை, காட்டி கொடுத்திடும் கயவர்கள் தம்மை, கனவிலும் விடமாட்டோம். இறைவன் மேலாணை, இனத்தின் மேலாணை, இறைமறை மேலாணை ஆணை, இறைவன் மேலாணை. எல்லாம் வல்ல ஏகனு கல்லால் எவனுக்கும் அஞ்ச மாட்டோ. எல்லாம் வல்ல இறைவனு கல்லால் எவனுக்கும் அஞ்ச மாட்டோ. நல்ல நம் நாட்டில் நன்றியை மறந்து, நல்ல நம் நாட்டில் நன்றியை மறந்து நழுவிய ஓட மாட்டோம். இறைவன் மேலாணை, இனத்தின் மேலாணை, இறைமறை மேலாணை ஆணை, இறைவன் மேலாணை. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக சிறப்பு விருந்தினராக நாம் அழைத்திருக்கக்கூடிய பெருந்தகை, அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் பொதுச் செயலாளர், முஸ்லீம் பர்சனல் லா போர்டுடைய செக்ரட்டரி, ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி நிர்வகித்து வரக்கூடிய மாபெரும் கல்வியாளர், ஜேபிசி எப்படி நாடு முழுவதும் அரசு பணத்திலே சுற்றி கொண்டிருக்கிறதோ அதுபோல தன்னுடைய சொந்த பணத்தில் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர்களையும் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து இந்த மசோதாவிற்கு எதிராக உங்களுடைய கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாடு முழுவதும் இந்த மசோதாவிற்கு எதிராக முதிர்ந்த வயதில் தன்னுடைய உடல் நலனையும் பாராமல் ஓயாது சுற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், நேற்றைய தினம் கூட பிஜேபி அரசினால் வன்மையான கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இப்பொழுது பிஜேபி அரசின் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஆன்மீக தந்தை மௌலானா ஃபசலுர் ரஹீம் முஜத்திதி தாமத் பரக்காத்துகும் அவர்கள் தங்களுக்கு முன்னிலையிலே மிக குறுகிய நேரம் இந்த சட்டத்தை பற்றி எடுத்து வைப்பார்கள்.
கூட்டத்திலே தயவு செய்து சலசலப்பு வேண்டாம். அவர்கள் பேசக்கூடிய பேச்சை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரூஹுல் ஹஜ்ரத் அவர்கள் மௌலானா உங்களுக்கு தமிழிலே எடுத்து சொல்வார்கள். ஒரு 10-12 நிமிடம் அமைதியாக இருங்கள். இதில் அதிகமாக உருது தெரிந்தவர்களும் இருப்பீர்கள். அவர்கள் முடித்ததற்கு பிறகு தமிழிலும் உங்களுக்கு அது மொழிபெயர்த்து சொல்லப்படும். இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான உரை, எனவே இந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு ஹஜ்ரத் அவர்களை இங்கே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على النبي الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين مجھے بڑی خوشی اور مسرت ہو رہی ہے کہ آج چنئی کے اس میدان میں اس پورے تامل ناڈو کی نمائندگی کرتے ہوئے بہت سے ممبران پارلیمنٹ اور بہت سی ملی اور سماجی تنظیموں نے آپ سب حضرات کو وقف ترمیمی بل 2024 کے سلسلے میں اپنے جذبات اور احساسات سے آگاہ کیا اور اویئر کیا. میں اپنی جانب سے بھی اور آل انڈیا مسلم پرسنل لا بورڈ کی جانب سے بھی آپ سب کی یہاں موجودگی کا تہے دل سے شکر گزار ہوں اور اللہ سبحانہ و تعالی سے دعا کرتا ہوں کہ آپ کی اور ہماری حاضری کو اللہ سبحانہ و تعالی قبولیت کا شرف عطا فرما دے اور آنے والے وقت میں حکومت سمجھداری سے کام لیتے ہوئے اس بل کو واپس لے لیں. حضرات محترم، اگر ہم شرعی نقطۂ نظر سے دیکھیں تو شریعت اسلامی معاشرے کے انس کرنے کو نیکی کا معیار کو نیکی کا معیار بتایا گیا ہے اور پیمانہ بتایا گیا ہے. اللہ سبحانہ و تعالی سورہ آل عمران کے اندر ارشاد فرماتے ہیں، لن تنالوا البر حتی تنفقوا مما تحبون، جب تک کہ تم اپنی پسندیدہ چیز اللہ کے راستے میں خرچ نہ کرو، وہ جب تک کہ تم اللہ اپنی پسندیدہ چیز اللہ کے راستے میں خرچ نہ کرو گے ہرگز نیکی نہیں پا سکتے. تو صدقہ کرنے کا اور صدقہ جاریہ کا بہت بڑا ثواب ہے. صدقے دو قسم کے ہوا کرتے ہیں، ایک عارضی صدقہ اور ایک دائمی صدقہ. دائمی صدقے کو وقف کہا جاتا ہے، جس میں کہ دیر تک مرنے کے بعد بھی اللہ سبحانہ و تعالی جو ہے وہ اجر عطا فرماتا ہے اس بندے کو اس دنیا سے چلے جانے کے بعد بھی. اس لیے کہ رسول پاک صلی اللہ تعالی علیہ وسلم نے ارشاد فرمایا کہ جب انسان اس دنیا سے چلا جاتا ہے، فوت ہو جاتا ہے، تو اس کے تمام اعمال منقطع ہو جاتے ہیں سوائے تین اعمال کے، نمبر ایک صدقہ جاریہ، نمبر دو ایسا علم جس سے فائدہ اٹھایا جائے، نمبر تین
நேக் ஓலாத் ஜோ உஸ்கெலியே துஆ கரே. இசி தரீக்கே சே இஸ்லாமி தாரீக் யே பத்லாதி ஹே வக்ஃப் கே சில்சிலே மே கி இஸ்லாம் மே சப்ஸே பஹலா வக்ஃப் خود حضور پاک صلی اللہ تعالی علیہ وسلم نے کیا. جب حضور اکرم صلی اللہ تعالی علیہ وسلم مدینہ منورہ تشریف لائے ہجرت کر کے, جب حضور اکرم صلی اللہ تعالی علیہ وسلم مدینہ منورہ تشریف لائے ہجرت کر کے, تو حضور پاک صلی اللہ تعالی علیہ وسلم نے دو صحابی حضرت سہل اور حضرت سہیل رضی اللہ تعالی عنہما کا باغ خریدا اور اس میں مسجد نبوی تعمیر کروائی. اسی سے متصل صفہ نبویہ کا قیام عمل میں آیا جو کہ پہلی اسلامک یونیورسٹی ہے. تو مسجد نبوی اور پہلی اسلامک یونیورسٹی صفہ حضور اکرم صلی اللہ علیہ وسلم کی وقف کی ہوئی زمین کے اوپر آج بھی الحمدللہ موجود ہیں. میرے عزیز اور دوستوں, مسلمانوں میں عقیدہ آخرت اور قیامت کے روز حساب و کتاب کے عقیدے اور وقف کے ذریعے اللہ کا قرب اور نیکی حاصل کرنے کے نظریے کی وجہ سے ہر زمانے میں مسلمانوں میں وقف کا رجحان بڑھتا ہی رہا اور مسلمانوں نے ہر دور میں کار خیر میں وقف کیا, کیونکہ وقف صدقہ جاریہ کی سب سے اعلیٰ صورت ہے. اس لیے ہندوستان کے مسلم بادشاہ حکمرانوں نے بھی اگرچہ دعوت اسلام پر توجہ نہیں دی بہت زیادہ, مگر کار خیر اور خدمت خلق کے لیے زمین و جائیداد وقف کیے. وقف میں دائمی اجر اور خدمت خلق کا جو تصور ہے اس کی وجہ سے مسلمان جہاں کہیں آباد رہے وہاں اپنی جائیداد وقف کی, اور ہر جگہ اوقاف کی زمینیں موجود ہیں جو اللہ کی ملکیت ہیں اور امت مسلمہ کی امانت ہیں. میرا عزیز اور دوستوں, سن 2013 میں 2013 کے اندر وقف کے قانون میں کسی طرح کی ترمیم کی ضرورت نہیں تھی. اگر ضرورت ہے تو ایوکشن ایکٹ اوقاف کی جائیدادوں کے اوپر سے ناجائز قبضوں کو خالی کرانا اس قانون کی البتہ ضرورت تھی, جس کی کوشش آل انڈیا مسلم پرسنل لا بورڈ نے 2013 میں بھی کی تھی, اور ایک مسودہ بھی تیار کیا تھا, ایک ڈرافٹ بھی تیار کیا تھا, مگر کسی وجہ سے وہ بل پارلیمنٹ میں پاس نہیں ہو سکا. اگر حکومت اوقاف کو لے کر واقعی میں مخلص ہے تو اسے چاہیے کہ پارلیمنٹ سے ایوکشن ایکٹ پاس کرا کر اوقاف کو ناجائز قبضوں سے آزاد کرائے. لیکن اب حقیقت یہ ہے کہ اب تک جتنے قانون لائے گئے ان میں متعدد خامیوں کے باوجود ان کا مقصد کہیں نہ کہیں اوقاف کو پروٹیکٹ کرنا اور اوقاف کا تحفظ تھا. لیکن موجودہ حکومت نے جو ترمیمی بل پیش کیا ہے ان کے خوشنما دعووں کے باوجود اس بات میں کوئی شک نہیں ہے کہ اس ترمیمی بل کا مقصد ہندوستان کے اوقاف کو ہڑپنا اور اوقاف کو ختم کرنا ہے. اس لیے وہ تنظیمیں جو اپنی مسلم دشمنی کے لیے مشہور ہیں وہ اس بل کے پیش ہونے پر خوشی کا اظہار کر رہی ہیں. یہ جو نیا امینڈمنٹ بل آیا ہے اس میں تقریباً 40 امینڈمنٹس ہیں, جن میں سے چند کا ذکر وقتاً فوقتاً الگ الگ پروگراموں میں کیا جاتا رہا ہے. ان تمام ترمیمات اور امینڈمنٹ پر غور کرنے سے یہ بخوبی اندازہ لگایا جا سکتا ہے
کہ یہ بل اوقاف کی حفاظت اور بہتر انداز میں اس کے انتظام اور اس کے فوائد کو غریبوں تک پہنچانے کے لیے نہیں بلکہ اوقاف کو ختم کرنے اور مسلمانوں کی آراضی کو ہڑپنے اور اوقاف پر ناجائز قبضہ کرنے کے لیے لایا گیا ہے۔ وقف مسلمانوں کا مذہبی معاملہ ہے، مسلمان ایسی کوئی ترمیم یا ایسا کوئی قانون ہرگز برداشت نہیں کر سکتا جن سے ان کی مذہبی آزادی متاثر ہو۔ آئین ہند میں آرٹیکل 25 میں جہاں مذہب اور عقیدے کی آزادی کو یقینی بنایا گیا ہے، وہیں آرٹیکل 26 میں یہ آزادی ہے کہ کسی مذہب کا ماننے والا اپنے مذہبی اداروں کا انتظام اور انصرام اپنے اصولوں کے مطابق اور اپنے مذہبی اصولوں کے مطابق کر سکتا ہے۔ وقف مسلمان کا مذہبی معاملہ ہے، اس کا تحفظ، اس کا انتظام کیسے ہوگا؟ اس میں مسلمانوں کو مکمل مذہبی آزادی حاصل ہے۔ اس بل کے ذریعے حکومت آئین ہند کی خلاف ورزی کر رہی ہے۔ مسلمانوں کو اور جو لوگ آئین کی حفاظت کا نعرہ لگاتے ہیں ان کو اس بل کو ہر حال میں روکنا ہوگا۔ یہ مسلمانوں کی مذہبی آزادی اور آئینی حق کا سوال ہے۔ 1947 میں 1947 میں آزادی ہند کے موقع پر ہم نے ایک آزاد جمہوری اور سیکولر ملک کا خواب دیکھا تھا۔ تمام مجاہدین آزادی نے ہر پلیٹ فارم سے یہ اعلان کیا تھا اور عہد کیا تھا کہ اس ملک میں ہندوستان تمام مذاہب کے ماننے والوں کو مکمل آزادی حاصل ہوگی۔ حکومت تمام مذاہب کے مقدس مقامات کا تحفظ یقینی بنائے گی۔ ہمارے اکابرین نے بھی آزادی ہند کے موقع پر دو اہم فیصلے کیے تھے۔ ایک فیصلہ یہ تھا کہ ہم اسی ملک میں ہندوستان میں پیدا ہوئے اور یہیں مریں گے، اس کی خاک میں دفن ہوں گے اور ہماری آنے والی نسلیں بھی اسی ملک میں رہیں گی۔ دوسرا اہم فیصلہ یہ تھا کہ ہم اس ملک میں اپنی مذہبی پہچان، مذہبی شناخت اور مذہبی تشخص اور اپنی ریلیجس آئیڈنٹیٹی اور مکمل مذہبی آزادی کے ساتھ رہیں گے۔ ہم آج بھی اعلان کرتے ہیں اور اپنے عہد کو دوبارہ دہراتے ہیں کہ ہم آج بھی اس عہد پر قائم ہیں اور ہمیشہ اس عہد پر قائم رہیں گے انشاءاللہ۔ ہمیں اپنے مذہبی معاملات میں دخل اندازی نہ پہلے برداشت تھی اور نہ اب برداشت ہے اور نہ آئندہ کبھی برداشت ہوگی انشاءاللہ تعالی۔ حکومت ہند نے، سینٹرل گورنمنٹ نے 8 اگست 2024 کو پارلیمنٹ میں جو وقف ترمیمی بل پیش کیا جو ابھی جے پی سی کے سامنے زیر غور ہے، یہ کوئی عام قانون نہیں بلکہ شریعت اسلامی میں کھلی مداخلت ہے۔ وقف ہمارا خالص مذہبی معاملہ ہے، اس میں صرف اور صرف مسلمان ہی کی رائے اور فیصلہ قابل قبول ہو سکتا ہے۔ مسلمان ہی طے کرے گا کہ ہمیں وقف کا انتظام کیسے کرنا ہے۔ وقف کو ختم کرنے اور اسے کمزور کرنے کی کوشش مذہبی آزادی کے اندر دخل اندازی ہے، اسے قطعاً نہیں برداشت کیا جائے گا۔ وزیر داخلہ کی دھمکی آمیز گفتگو اور جبرن وقف ترمیمات کو منظور کرانے کا عزم غیر دستوری اور غیر جمہوری ہے۔ اگر حکومت نے اس بل کو پاس کیا تو مسلمان آئینی و جمہوری طریقے اپناتے ہوئے تاریخ کا شدید ترین احتجاج درج کروائے گا انشاءاللہ۔ اس لیے ہماری حکومت ہند سے اپیل ہے کہ وہ ہر دھرمی کا رویہ چھوڑے، اس ملک کو دستور و آئین کے مطابق چلائے اور تمام شہریوں کے آئینی اور جمہوری حقوق کے تحفظ کو یقینی بنائے اور اپنا راج دھرم نبھائے۔ میرے عزیز اور دوستوں، آخر میں میں آپ سے یہ بات کہنا چاہتا ہوں کہ ہم بحیثیت مسلمان کے
இஸ் முல்க் சே பியார் ஒரு மொஹபத் ரக்தே ஹே, ஹம் இஸ் முல்க் மே அம்ன் சாஹதே ஹே, ஹம் இஸ் முல்க் மே சாந்தி சாஹதே ஹே, ஹம் இஸ் முல்க் கே வஃபாதார் ஹே, இஸ்லியே கி யே கானூன் ஹம்கோ தியா ஹே, யே நஜரியா ஹம்கோ தியா ஹே, ஹமாரி ஷரியத் நே, ஹமாரே தீன் நே, ஔர் ஹமாரே ஆகா சர்வர் காயினாத் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் நே இர்ஷாத் ஃபர்மாயா கே வதன் கி மொஹபத் ஈமான் கா ஜுஸ் ஹே. ஜப் அல்லாஹ் கே ரசூல் நே யே ஃபைஸ்லா சுனா தியா, யே ஃபர்மான் சுனா தியா கே வதன் கி மொஹபத் ஈமான் கி தலீல் ஹே, ஈமான் கா ஜுஸ் ஹே, தோ ஜிஸ் ஷக்ஸ் கே தில் மே ஜர்ரா பராபர் பி ஈமான் கி சிங்காரி ஹே, வோ யகீனன் இஸ் முல்க் சே பியார் கரேகா, இஸ் முல்க் சே மொஹபத் கரேகா, இஸ் முல்க் கே லியே அப்னி ஜான் குர்பான் கர் தேகா, மால் குர்பான் கர் தேகா. தோ மேரா ஜீதோ ஔர் தோஸ்தோ, ஹம் ஆஜ் ஜோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் கர் ரஹே ஹே, ஹம் ஆஜ் ஜோ வக்ஃப் கான்ஃபரன்ஸ் கர் ரஹே ஹே, ஹுகூமத் யே பாத் கஹதி ஹே, ஹுகூமத் யே பாத் இல்ஸாம் லகாதி ஹே கி ஹம் ஹுகூமத் கே கிலாஃப் மஹோல் பனா ரஹே ஹே. நஹீ, இஸ் முல்க் கா தஸ்தூர் ஹம் சே யே கஹதா ஹே, ஹம் கோ இக்தியார் தேதா ஹே கி அகர் கோய் கானூன் ஹமாரே கிலாஃப் பனே தோ ஹம் உஸ் முல்க் உஸ் பன்னே வாலே கானூன் கே கிலாஃப் பர்பூர் ஆவாஸ் உடாயே. ஹம் தஸ்தூர் ஹிந்த் கே அந்தர் ரேத்தே ஹுவே, தஸ்தூர் கி தஃபாத் கா எஹத்ராம் கர்தே ஹுவே, இஸ் முல்க் கே கான்ஸ்டிட்யூஷன் கா எஹத்ராம் கர்தே ஹுவே, ஜம்ஹூரி தரீகே பர் ஜிஸ் ஹத் தக் பி ஹம்கோ ஜானா ஹோகா, ஹம் ஜ்ரூர் ஜாயேங்கே, ஔர் ஆக்ரி சாஸ் தக் ஹம் இஸ் லடாயி கோ ஜாரி ரக்கேங்கே கி யே பில் கிஸி ஹாலத் மே பாஸ் நஹீ ஹோனா சாஹியே. ஜஸாகும் அல்லாஹு தஆலா ஃபித் தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. ஜஜாக்கும் அல்லாஹ் ஹைர் அல் ஜஜா. மகரிபுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்குது, ஆயிடுச்சு. ஒது இருக்கக்கூடியவங்க அங்கங்கே முடிந்த அளவுக்கு அவங்க இடத்தை ஒதுக்கி கொண்டு தொழுது கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கூட்டம் நடைபெறும். இப்பொழுது இதற்கான மொழிபெயர்ப்பு ஒரு 5 நிமிடங்களில் இன்ஷா அல்லாஹ் முடிந்துவிடும். میں بڑی معذرت کے ساتھ میں ایک بات جو کہنا چاہتا تھا وہ میں آپ سے پھر دوبارہ اجازت لے کر حاضر ہوا ہوں. میں یہ بات کہتا ہوں کہ ہمیں اللہ کے رسول صلی اللہ تعالیٰ علیہ وسلم کا عمل اور آپ کے اسوہ مبارکہ ہمارے لیے نمونہ ہے. جب تک ہم رسول پاک صلی اللہ تعالیٰ علیہ وسلم کے سنتوں پر عمل کرتے رہیں گے اللہ یقیناً ہم کو کامیابی عطا فرمائے گا. جب کوئی ناگہانی مصیبت اور آفت اور مشکل وقت اسلام پر دین پر اللہ کے نبی پر آیا تو آپ نمازوں کی طرف دوڑتے تھے, اللہ سے دل لگایا کرتے تھے. اے مسلمانوں, اس سے زیادہ اور مشکل ترین وقت کون سا ہوگا جب آج اس بات کا فیصلہ کیا جا رہا ہے کہ آپ کی عبادت گاہیں, آپ کے قبرستان, آپ کے مدرسے اور آپ کے یتیم خانے آپ سے چھین لیے جائیں. میں آپ سے یہ بات کہنا چاہتا ہوں کہ اس مشکل وقت میں جو امت سر سے لے کر پیر تک اللہ کی نافرمانیوں معصیتوں کے اندر ڈوبی ہوئی ہے, اللہ سے معافی طلب کریں, توبہ کریں, اور توبہ کرنے کے ساتھ ساتھ اس بات کا بھی عہد کریں کہ ہم اللہ کے ذکر کی طرف اور اللہ کی یاد کی طرف متوجہ ہوں گے. جب کوئی قوم اللہ سے اپنا تعلق قائم کرتی ہے تو اللہ کی رحمتیں اس کے اوپر نازل ہوا کرتی ہیں, اللہ کی مدد بھی نازل ہوا کرتی ہے. اس ملک کے وہ ذات گرامی جس کے اوپر احسانات ہیں, جس کے نتیجے میں آج اور ہم مسلمان ہیں, اس ملک میں کلمہ گو ہیں. شیخ ابو الحسن علی ندوی رحمۃ اللہ علیہ نے ارشاد فرمایا کہ سب سے زیادہ احسان اس ملک پر دو ذات گرامی کے ہیں, ایک خواجہ معین الدین چشتی رحمۃ اللہ علیہ اور ایک حضرت مجدد الفسانی رحمۃ اللہ علیہ. حضرت خواجہ معین الدین چشتی رحمۃ اللہ علیہ نے اسلام کو پھیلانے کا کام کیا, اسلام کی اشاعت کی, دور دراز ہمارے اکھنڈ بھارت اور ہندوستان سے باہر اسلام پھیلا. اور حضرت مجدد الفسانی رحمۃ اللہ علیہ کی خوبی کیا تھی کہ ان کی سب سے بڑی خدمت ہے کہ انہوں نے اسلام کی جڑوں کو ہمارے سینے کے اندر مضبوط کیا ہے.
تو میں یہ بات کہنا چاہتا ہوں کہ اس وقت ان کے اوپر بھی مصیبت آئی تھی, مشکل وقت آیا تھا, تو انہوں نے ہم کو تجویز کیا کہ اگر کوئی شخص اس کے اوپر ذاتی مشکل ہو یا امت اگر مشکل میں مبتلا ہو تو ایسے وقت میں اللہ کے ذکر طرف متوجہ ہونا چاہیے. اور ختم مجددیہ کا آپ نے تلقین فرمایا اور آپ نے فرمایا کہ 500 مرتبہ لا حول ولا قوت الا باللہ اگر کوئی انفرادی طور پر یا اجتماعی طور پر پڑھیں تو اللہ کی مدد ضرور آئے گی. تو میرا عزیزو اور دوستو, اول آخر درود شریف 100 مرتبہ اور 500 مرتبہ لا حول ولا قوت الا باللہ پڑھ کر اس کا معمول بنا لو, عہد کر لو کہ چاہے ہمیں خوشی ہو, چاہے غمی ہو, چاہے تنگ دستی ہو, چاہے ہم خوشحال ہوں, جو بھی حالات ہوں, ہم بیمار ہوں یا صحت یاب ہوں, اللہ کی رضا کے لیے 5 وقت کی نماز کی پابندی کے علاوہ ہم ختم مجددیہ کا معمول رکھیں گے. تو میرا جی اور دوستوں, اس بات کا عہد کر لو کہ اگر تم نے اس بات کا فیصلہ کر لیا کہ تم نمازوں کی پابندی کے ساتھ اور شریعت اسلامی کی پابندی کے ساتھ اگر تم ختم مجددیہ کا معمول رکھو گے تو مجھے یقین کامل ہے کہ یہ کیا اس جیسے ہزاروں بل واپس ہو جائیں گے ان شاء اللہ تعالیٰ. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. آل انڈیا مسلم پرسنل لا بورڈن கண்ணியத்திற்குரிய ஜெனரல் செக்ரட்டரி மௌலானா ஃபசுர் ரஹ்மான் முஜத்திதி அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை, ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள நாடுகிறேன். ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு எப்பொழுது உருவானதோ 1972-75 அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே ஹஜரத் மௌலானா அவர்கள் அதன் உறுப்பினராக இருக்கின்றார்கள். சற்றேறக்குறைய 20 ஆண்டுகளாக நானும் அதன் உறுப்பினராக இருக்கின்றேன். ஹஜரத் அவர்களை 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவருடைய சிறந்த பல்கலைக்கழகமான ஜாமியா ஹிதாயத் ஜெய்ப்பூரில் சந்தித்திருக்கின்றேன். மௌலானா அவர்கள் மார்க் அறிஞர் என்பதாக நாம் அறிகின்றோம். இன்று ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டின் ஜெனரல் செக்ரட்டரி என்பதாகவும் நாம் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் மௌலானா அவர்கள் நாடு தழுவிய அளவில் ஒரு மாபெரும் ஆன்மீக ஆசானாகவும் இருக்கின்றார்கள், குருவாகவும் இருக்கின்றார்கள். அவர் சொன்ன முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆரம்பமாக அவர் சொன்னார்கள், எனக்கு மிகவும் இந்த கூட்டத்தை பார்த்து பரவசம் ஏற்பட்டது, சந்தோஷம் ஏற்பட்டது. நமது இந்த தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகள், கட்சிகள், இன்னும் பார்லிமெண்ட்டின் உறுப்பினர்கள், பல்வேறு தலைவர்கள் இங்கே குவிந்திருக்கின்றார்கள். இவர்களை பார்க்க எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. மேலும் இன்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரம் மிக கொடூரமானது. இதை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இஸ்லாத்திலே நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, வெறும் வணக்க வழிபாடுகளுக்காக மட்டும் கட்டளையிடப்படவில்லை, ஏவப்படவில்லை இஸ்லாமியர்கள். மாறாக தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு உபகாரங்கள் செய்ய வேண்டும், வறியர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் அன்று முதல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒன்று தான். இஸ்லாமிய சரித்திரத்திலே வக்ஃப் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தார்களோ அந்த நாள் முதலே வக்ஃப் என்ற ஒரு அடிப்படை செயல் முன்வைக்கப்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக சஹல் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் இருந்த நிலத்தை கையகப்படுத்தி அதற்கான கிரயத்தை கொடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதே நபவியை அங்கே எழுப்பினார்கள். அது எழுப்பியது மட்டுமல்ல, அதே மஸ்ஜித் நபவியின் வளாகத்திலே சுஃபா என்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தையும் தோற்றுவித்தார்கள். இன்று வரை அது தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டே இருக்கின்றது. இப்படியாக இஸ்லாமியர்களுக்கும் வக்ஃப் என்ற முயற்சிகளுக்கும் வக்ஃப் என்ற சொத்துகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதையும் கூறினார்கள். மேலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இந்தியாவில் ஆண்ட பல மன்னர்கள் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், இஸ்லாத்தை பறைசாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்ததை விட பொதுமக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், பொது நலன்களை முன்வைத்து சேவைகளை செய்ய வேண்டும் என்று ஏராளமான சொத்துக்களை அவர்கள் வாங்கி பொதுமக்களின் நலனுக்காக வக்ஃப் செய்தார்கள். அந்த அடிப்படையிலே ஏராளமான சொத்துக்கள்
இந்தியாவிலே வக்ஃபாக இருக்கின்றது என்பதை இதற்கு முன் பேசியவர்களும் இன்றும் இதுவரையும் பல நேரங்களிலும் பல இடங்களிலும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள், சொல்லி கொண்டு வந்தார்கள், நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டு 2013 ஒரு முயற்சி செய்யப்பட்டது. அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்றால், இந்தியாவில் பரவி இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சொத்துக்களை கோடிக்கணக்கான மக்கள் ஆக்கிரமித்து அதன் பலன்களை யாருக்கு சேர வேண்டுமோ சேரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்களே, அதை அவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து எடுத்து உரியவர்களுக்கு நாம் மீட்ட வேண்டும், கொடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நேரத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்பட்டது. அதற்கான குரலை ஆல் இண்டியா முஸ்லிம் பிரசன்னா போர்ட்டும் எடுத்தது. ஆனால் சொத்துக்களை மீட்டு யாரிடத்தில் இருந்து ஆக்கிரமத்தில் இருக்கின்றதோ அவர்களிடத்திலிருந்து பெற்று உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக எப்படியெல்லாம் நாம் அதை சூறையாடாரோமோ அல்லது சொந்த ஆதாயங்களுக்காக உபயோகித்துக் கொள்ளலாமோ அதில் தான் அதிகமாக கவனத்தை செலுத்தினார்கள். எனவே நாளுக்கு நாள் அந்த நோக்கம் பாழாகி கொண்டே இருந்தது. எதுவரை என்றால் இப்பொழுது 2024 எப்படியாவது அதை கையகப்படுத்த வேண்டும், பொது சொத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை உடமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி துடித்து கொண்டே இருக்கின்றது. இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்ததோ அந்த நேரத்திலே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தியாகங்களை கொடுத்த நமது இஸ்லாமிய தலைவர்கள் முன்னோர்கள் இரண்டு விதமான ஒரு முடிவை செய்தார்கள். ஒன்று, இந்த நாட்டிலே நாம் பிறந்தோம், பாரம்பரியமாக இருக்கின்றோம், இதே நாட்டிலே இந்த நாட்டிலேயே வாழ்வோம், இந்த நாட்டிலேயே மடிந்து மண்ணாவோம், இந்த நாட்டை விட்டு நாம் வெளியேற மாட்டோம். ஒன்று. இரண்டாவது, இந்த நாட்டில் வாழும் காலமெல்லாம் நமக்கென்று என்ன ஒரு மத சுதந்திரம் இருக்கின்றதோ, தனித்தன்மை இருக்கின்றதோ, அந்த தனித்தன்மையை மத சுதந்திரத்தை கண்டிப்பாக பேணி பாதுகாப்போம். இந்திய அடிப்படை அரசியல் சாசன சட்டத்திலே கொடுக்கப்பட்ட எங்களுடைய உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கண்டிப்பாக அதை பாதுகாத்தே தீர்வோம். எக்காரணத்தை கொண்டும் முஸ்லிம் இஸ்லாம் என்ற அந்த தனித்தன்மையை நாம் அழிந்து போக விடவே மாட்டோம் என்பதை எங்களுடைய பெரியார்கள் ஆணித்தரமாக இதை நமக்கு எடுத்தும் சொன்னார்கள். அதன்படி நாட்டையும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் நடத்தி காட்டினார்கள். ஆனால் இன்று இஸ்லாத்திற்கு எதிரான துவேஷமான சிந்தனை கொண்டவர்கள் நான்காபுரத்திலே இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், அவர்களுடைய தனித்தன்மையை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவே பலவிதமான சட்டங்களை அவர்கள் இயற்றி சின்ன பின்னப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒருபோதும் இதற்காக நாம் அனுமதி தரவே மாட்டோம். கண்டிப்பாக இதற்காக போராடுவோம். நாம் போராடக்கூடிய இந்த போராட்டம் முரண்பட்ட போராட்டம் அல்ல, நாட்டிற்கு எதிரானது அல்ல. நமது பாரதத்தின் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கின்றார், இந்த முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் பிரசன்னா போர்டும் நாட்டில் இருப்பவர்களை கிளர்ச்சியாளர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள், நாட்டிற்கு துரோகிகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இல்லை இல்லை, நாட்டின் அடிப்படை சட்டத்திலே நமக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டதோ அந்த சுதந்திரத்தை பாதுகாக்க குரல் கொடுக்கின்றோமே தவிர அந்த அடிப்படை சட்டத்திற்கு மாற்றமாக எதிராக எதையும் நாம் செய்துவிடவில்லை என்பதைத்தான் இந்த ஆட்சிக்கு நாம் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மௌலானா அவர்கள் சொன்னார்கள், எதுவரை நாம் முறையாக சரியாக சட்ட ரீதியாக அணுக வேண்டுமோ அணுகிக் கொண்டே இருப்போம், ஆனால் எங்களுடைய இந்த அணுகுமுறையை வைத்து அவர்கள் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இதை பாஸ் செய்வதை தடுத்து நிறுத்திவிட்டால் நாமும் நின்று விடுவோம். இல்லை, அதை மீறியும் அவர்கள் எதையும் செய்ய ஆரம்பித்தால் அதற்காக எப்படியெல்லாம் போராட வேண்டுமோ போராடுவோம், உயிரை கொடுக்க வேண்டுமென்றாலும் நாம் உயிரை கொடுக்க தயாராகும். சர்க்கா சக்தே ஹே லேக்கின் சர் ஜுகா சக்தே நஹி, எங்களுடைய தலைகள் குனியவும், ஆனால் எங்களுடைய தலையை என்றால் சீவி கொள்ளலாம், ஆனால் தனை குனிந்து மாட்டோம். மௌலா அவர்கள் சொன்ன கருத்து அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்ன ஒரு அழகான கவியை நினைவூட்டுகின்றது. மௌலா சொன்னார்கள், பாத்தில் செய்தவனே வாலே
ஏ ஆசமா நீ ஹம் சௌபார் கர் சுகா ஹை தூ இம்திஹான் ஹமாரா. மௌலானா அவர்களை நான் சொன்னேன், அவர்கள் ஒரு ஆன்மீகவாதி, அவர்கள் மாபெரும் ஆன்மீக ஆசிரியர் ஆசானாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், எப்பொழுதெல்லாம் ஒரு பதட்டமான நிலை ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வின் பக்கமாக மீளுவார்கள், தொழுகையின் பக்கமாக விரைவார்கள், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவார்கள். இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், மௌலானா அவர்கள் கூறுகிறார்கள், இன்று இஸ்லாமியர்களின் சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது, முஸ்லிம்களின் சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது, பள்ளிவாசல் இடிக்கப்படுகின்றது, தகர்க்கப்படுகின்றது, மேலும் மதரசாக்களை புல்டோசர்கள் வைத்து தகர்க்கப்படுகின்றது, வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கப்படுகின்றது. இதுவரை இதைவிட ஒரு துயரமான நேரம் உண்டா? ஏன் இந்த நேரத்திலே நமது இஸ்லாமிய சகோதரர்கள் இறைவின் பால் மீளக்கூடாது, அவனிடத்தில் கெஞ்சக்கூடாது, அவனிடத்தில் அழக்கூடாது? முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மேலும் இந்த நாட்டிலே தோன்றிய எங்களுடைய பெரியார் அவர்களும் இந்த நாட்டிற்கு இரண்டு விஷயத்தை அவர்கள் வாங்கி தந்தார்கள். அதில் இருந்து முஜத்தித் அல்ஃபசானி அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனையும் எப்பொழுதெல்லாம் சோதனைகளும் ஏற்படுமோ அந்த நேரத்திலே அல்லாவிடத்திலே நீங்கள் ஐங்கால தொழுகையோடு காலை மாலை ஏதாவது ஒரு நேரம் முன்பின் சல்வாத்துகளை ஓதி 500 முறை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று தனியாகவோ கூட்டாகவோ நீங்கள் ஓத ஆரம்பித்து விட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை தீர்த்தே வைப்பான், எதிர்ப்புகளை முறியடிப்பான். அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டு எதுவுமே இல்லை. கடைசியாக மௌலானா சொல்லி சென்ற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஒழுங்காக இறைவனிடத்திலே மீண்டு இறைவனிடத்திலே பட்சாதாபப்பட்டு பாவங்களுக்காக மன்னிப்பை தேடியவர்களாக துஆக்களையும் 500 முறை இந்த முஜத்திதியா தஸ்பீகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டால், வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் என்ற இந்த ஒரு பில் அல்ல, இதுபோல பல 100 பில்கள் வந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை முறியடித்தே தீருவான். இந்த கண்டன கூட்டத்தினுடைய முத்தாய்ப்பான உரையாக இங்கே தன்னுடைய கருத்துக்களை சொல்லி சென்ற ஹஜரத் முஜத்திதி தாமத் பரக்காத்துஹும் அவர்களுக்கும், அதை அற்புதமாக தமிழில் மிக சுருக்கமாக மொழிபெயர்த்த எங்களது ஆன்மீக தந்தை மௌலானா ரூஹுல் ஹக் ரஷாதி ஹஜரத் அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்து, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி இந்த நாட்டின் பெயரிலேயே இந்தியா கூட்டணி என்ற ஒன்றை கட்டமைத்து அதை மிக அழகாக ஒருங்கிணைத்து நடத்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அன்பையும் அவர்களின் மிக முக்கிய இடத்தையும் பிடித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கு செல்வ பெருந்தகை அவர்களை இப்பொழுது கண்டன உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் மௌலானா காலித் சைபுல்லா ரஹ்மானி அவர்களை, பொதுச் செயலாளர் பசலூர் ரஹீம் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை, எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அருமை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை, எனக்கு முன் உரையாற்றி சென்றிருக்கின்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சச்சிதானந்தம் அவர்களை, திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுப்பராயன் அவர்களை,
இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கும் அண்ணன் ஜவஹர்குல்லா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் தோழமை கட்சியின் தலைவர் பெருமக்களை, இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக இருக்கின்ற சமூக தலைவர் பெருமக்களை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இன்று நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தமிழிலும் உருதிலும் மிகவும் தெளிவாக தலைவர் பெருமக்கள் நம்மிடம் உரையாற்றினார்கள். நாடு எங்கே போயிருக்கிறது, எங்கும் செல்லவில்லை, நாம் தான் தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கிறோம், நம்மிடமிருந்து இந்த தேசம் எங்கும் போகாது, அதை போவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்ற எழுச்சியுரை இங்கே அமைந்திருக்கிறது. முதலில் சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வந்தார்கள். இதை மக்களுடைய நாடி துடுப்பு எப்படி இருக்கிறது என்று அசைத்து பார்த்தார்கள், அசைக்க முடியவில்லை. பிறகு மூன்று வேளாண்மை புதிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வேளாண்மை பெருங்குடி மக்கள் எல்லாம் புதுடெல்லியை முற்றுகையிட்டு அதை திரும்ப பெற செய்தார்கள். இரவோடு இரவாக புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை நாடாளுமன்ற கதவுகளை மூடிக்கொண்டு நிறைவேற்றினார்கள். அதே போன்று போராட்டத்தின் எதிரொலியாக அதே மூன்று வேளாண்மை புதிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வேளாண்மை பெருங்குடி மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கி இந்த தீர்மானங்களை திரும்ப பெற செய்தார்கள். முதல் இந்திய வரலாற்றில் ஒரு பாரத பிரதமர் பஞ்சாபில் சென்று மணிக்கணக்கில் சாலையில் நிற்க வைத்தார்கள் மக்கள் எல்லாம். மக்கள் புரட்சி, மக்களுடைய போராட்டத்தை பார்க்காத பாஜக இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறது. முன்று பாஜக ஆட்சி என்று கூக்குரல் இட்டவர்கள் இப்பொழுது கூட்டணி ஆட்சி என்று அடங்கியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அடங்கியதாக தெரியவில்லை. இவர்களுடைய நோக்கம் வேளாண்மை குடி மக்களை அழிப்பது, இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அவமானப்படுத்துவது, பட்டியலின பழங்குடி மக்களை நீர்த்து போக செய்வது, இவருடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பது, இந்த திட்டத்தில் தொடர்ந்து இறங்கி வருகிறார்கள். காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து என்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கூறுகின்றன. ஆனால் அதை திருத்தி அமைத்து அப்படியெல்லாம் யாருக்கும் சிறப்பு அந்தஸ்து இல்லை என்று காஷ்மீரை சூறையாடினார்கள். அதற்கு பிறகு இங்கே அமைதி நிலவி இப்பொழுது தேர்தல் களத்தில் மண்ணை கவ்வுகின்ற இடத்தில் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் அங்கே இருக்கிறது. எதற்காக இந்த வக்பாரிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும், என்ன காரணம்? 44 திருத்தங்கள் இன்று நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அண்டை நாடுகள் எல்லாம் இந்திய மண்ணை ஏறக்குறைய பல ஆயிரம் சதுர கிலோமீட்டரை ஆக்கிரமணம் செய்து கொண்டிருக்கின்றன. உள்நாட்டிலே அங்கங்கே பிரச்சனை வெடித்து கொண்டு இருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத நிலையில் இந்த தேசம் இருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்காமல் எதற்காக வக்பாரிய திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால், நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகம் என்னென்ன திட்டங்களை தீட்டி கொடுக்கிறதோ, எதை எதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏற்படும் பொழுது என்னென்ன கொள்கை பிரகடனம் செய்தார்களோ அதில் இதுவும் ஒன்று. அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இது யாருடைய சொத்து? ஒன்றிய அரசுக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பாஜக அரசுக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எதற்காக இதில் தலையிடுகிறீர்கள்? ஏற்கனவே நீதியரசர் சச்சார் கமிஷனிலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே இந்த தேசத்தின் மீது பற்றிருந்தால், இந்த மண்ணின் மீது பற்றிருந்தால், இஸ்லாமிய மக்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு அரசு எண்ணுகிறது என்றால், சச்சார் கமிட்டியில பல யோசனைகளை சொல்லி இருக்கின்றன, பல பரிந்துரைகளை சொல்லி இருக்கின்றன, அதையெல்லாம் நிறைவேற்றாமல் எதற்காக இதை கையில் எடுக்கிறீர்கள் என்றால், இந்திய ராணுவத்திற்கு பிறகு ரயில்வே துறைக்கு பிறகு மிகப்பெரிய சொத்துக்கள், நன்கொடையாக குடையாக கொடுத்த சொத்துக்கள், வக்பாரிய சொத்துக்கள், இது நீண்ட நெடிய நாட்களாக கண்ணுறுத்தி கொண்டிருக்கின்றன. இந்துத்துவாய் பேசும், இந்து அரசியலே பேசும் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த நிலங்களிலே குடியில்லையா? இந்த கடைகளிலே அவர்கள் வாடகைக்கு இல்லையா? வாடகை தரவாலும் எவ்வளவு இடங்களை நீங்கள் ஆக்கிரமணம் செய்து வைத்திருக்கிறீர்கள்? வக்பாரிய சொத்துக்களை வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அனுபவிக்கிறார்களா?
எங்க ஊரில் வந்து பாருங்கள், எங்க தொகுதியில பாருங்கள், எல்லா கடைகளிலும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் எதற்காக இந்த பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய நீண்ட நெடிய கால திட்டம், யாருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டுமோ அதை வாளை நீட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு நாளைக்கு அந்த வாள் ஒட்ட நறுக்கப்படும், உங்களை அகற்றப்படுவார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். அங்கே ஒருவர் இருக்கிறார் இந்த தேசத்தின் எதிர்கட்சி தலைவராக, தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் வரை, இந்தியா கூட்டணி தலைவர்கள் இருக்கும் வரை உங்களால் எதையும் அச்சுறுத்த முடியாது, அப்புறப்படுத்த முடியாது. உங்களுடைய விருப்பத்திற்கு வேண்டுமானால் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகம் நாக்பூரிலே சொல்லுகிறார்கள், இதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் ஒருபோதும் இதை நீங்கள் நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இன்று இங்கே சூளுரைக்கிறோம். எதற்காக புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? என்ன காரணம்? அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த தேசத்தை தாரை வார்ப்பதற்கு. எதை எதையோ தாரை வார்த்தீர்கள். கடைசியில உழவர்கள் சேற்றில கால வைத்தில் தான் நீங்கள் சோத்தில கையை வைக்க முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அதையும் பறிக்க முயற்சி செய்தீர்கள், தோல்வி அடைந்தீர்கள். என்ஆர்சி சிஏஏ கொண்டு வந்தீர்கள், தோல்வி அடைந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் வக்ஃப் வாரியஸ் திருத்த சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறீர்கள். அதில் மிகப்பெரிய அநீதி என்னவென்றால், இந்த சட்டத்தில் சட்டம் 40 இந்த மசோதாவில் நீங்கள் நீக்க முயற்சி செய்கிறீர்களா? அதற்கு என்ன காரணம், என்ன உறுத்தல், என்ன உங்களுக்கு நீண்ட நெடிய கால திட்டம்? இந்த திட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டதல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்த மாநாட்டில் இந்த தீர்மானத்தில் இதை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். வக்ஃப் வாரியத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று நாக்பூர் கூட்டத்தில் நீங்கள் உரையாற்றியிருக்கிறீர்கள். அதனுடைய நோக்கம்தான் இன்று அமைச்சரவையில் இந்த முடிவை எடுத்திருக்கிறீர்கள். எத்தனை முடிவெடுத்து எதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருபோதும் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் இதை திரும்ப பெறுகின்ற காலம் வரும். எப்படி புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதே போன்று இந்த சட்டத்தையும் திருத்துவதற்கு முயற்சிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். முந்தியெல்லாம் புதிய வேளாண்மை திருத்த சட்டத்தை இரவோடு இரவாக நிறைவேற்றினீர்கள், இப்பொழுது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். என்ன காரணம் என்றால், எங்களுடைய முதல் வெற்றி உங்களால் நிறைவேற்றப்பட முடியவில்லை, இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பினீர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? தலைவர் ராகுல் காந்தி அங்கு உரையாற்றும் போது தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று நாடாளுமன்றத்தில் உரையாடி இருக்கிறார்கள். இதையும் மீறி நீங்கள் இதை செய்வோம் என்று சொன்னால் இந்த தேசத்தில ஜனநாயக வழியில என்ன நடக்கும் என்பதை எனக்கு முன் பேசிய தலைவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். எதற்காக உங்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய திட்டம் என்ன? இந்த தேசத்தை நிம்மதியாக விடக்கூடாது, இந்த மண்ணிலே தொடர்ந்து பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும். எந்தெந்த மக்களை இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக இருந்தார்களோ, இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த தேசம் விடுதலை பெற்றதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சொந்தம், உங்களுடைய கொள்கை கோட்பாடு எதை சொல்லுகிறது, நாங்கள் எதை சொல்லுகிறோம், இதையெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுதுதான் நீங்கள் 15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வாக்கை பெறுவேன் என்று உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், புல்டோசர் எப்படி வேலை செய்யும் என்று இந்த தேசத்துடைய பிரதமர் உரையாற்றுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய அவமானம் இந்த தேசத்திற்கு. ஒரு பிரதமர் இப்படி உரையாற்றலாமா? இஸ்லாமியர் அரசியலை பற்றி பேசுகிறார்கள், தலித் அரசியலை பற்றி பேசுகிறார், பழங்குடியின மக்களுடைய அரசியலை பற்றி பேசுகிறாரே, இதில் உண்மை இருக்கிறதா? இந்த தேசத்தை ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு கொண்டு போகின்ற ஒரு பிரதமர் இப்படி பேசுவதுதான் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய திட்டங்கள் என்ன என்ன என்பதை மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்படி இருந்தார்கள் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றை எடுத்து படியுங்கள். இஸ்லாமியர்கள் தேசத்தில் எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த காடுகளையும் மேடுகளையும் சமப்படுத்தியவர்கள், இந்த நாடு உருவாவதற்கு பாடுபட்டவர்கள்,
ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலே போய் பாருங்கள். அங்கே நீங்கள் ரங்கநாதரை தரிசித்ததற்கு முன்பு துலுக்கணாச்சாரியை தரிசிக்கமால் அங்கு செல்ல முடியாது. இங்கு எனக்கு முன் ஒரு தலைவர் பேசும்பொழுது சொன்னார், ஒரு ஆலயத்தில் பின்புற வழியாக நம்முடைய சச்சிதானந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், திண்டுக்கல்லில் ஆலய வழிபாடு பழனியில் நடக்கிறது என்று. பின்புறமாக இல்லை, முன்புறமாக சென்று துலுக்கணாச்சியாரை சேவித்த பிறகுதான் நீங்கள் ரங்கநாதரை பார்க்க முடியும். சபரிமலைக்கு ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்றால் வாவரை பார்த்து விட்டுத்தான் நீங்கள் ஐயப்பனை பார்க்க முடியும். ராமநாதபுரத்தில் சேதுபதி தொண்டமானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பரமகுடியில் இருக்கின்ற ஆலயத்தில் இரண்டு உண்டியல் இருக்கின்றன, ஒன்று பச்சை நிறம், ஒன்று மஞ்சள் நிறம். இன்றும் இந்துக்கள் பச்சை நிற உண்டியலில் இஸ்லாமியர்களுக்கு காணிக்கை போட்டுவிட்டு மஞ்சள் நிற உண்டியல இந்துக்களுக்கு காணிக்கை போடுகிறார்கள். அப்படி இந்த தேசத்தோடு, இந்த மண்ணோடு, கலாச்சாரத்தோடு, பண்பாடோடு பின்னி பிணைந்து வாழ்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை RSS-ம் BJP-யும் பிரித்து பார்க்க நினைக்குது என்றால் இந்த தேசம் ஒருபோதும் அனுமதிக்காது. இந்திய அளவில் மட்டுமல்ல, இவருடைய பாசிசம் உலக நாடுகளிலே பரவுகிறது. இஸ்லாமியர்களை ஒருபோதும் ஒடுக்கிவிடலாம் என்று நினைப்பது இவர் காணும் பகல் கனவு. தலித்துக்கு எதிரானவர்கள், பழங்குடி மக்களுக்கு எதிரானவர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள். அப்பொழுது உங்களுடைய கட்சி யாருக்கான கட்சி, உங்களுடைய ஆட்சி யாருக்கான ஆட்சி என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்தியாவில் மட்டும் இந்த வெறுப்பு அரசியல் அல்ல, உலக நாடுகளுக்கு சென்றால் அமெரிக்காவில் ஒரு அரசியல். ஒருபோதும் இந்த தேசம் விடுதலை பெற்றதிலிருந்து இஸ்ரேலை அங்கீகரித்தது கிடையாது, இஸ்ரேலை ஆதரித்தது கிடையாது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமரானவுடன் இஸ்ரேலுக்கும் இந்தியாவிற்கும் என்ன தொடர்பு என்பதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது இஸ்ரேலுடன் உறவு வைத்துக் கொள்ள துடிக்கிறீர்களா? என்ன நியாயம் இது? மகாத்மா காந்தி அடிகள் என்ன சொன்னார்? அவர் கூறிய வார்த்தைகள் என்ன? பிரிட்டன் எப்படி பிரிட்டிஷ்காரனுக்கு சொந்தமோ, பிரெஞ்சு எப்படி பிரெஞ்சுக்காரனுக்கு சொந்தமோ, அதே போல பாலஸ்தீனம் அரேபியர்களுக்கு சொந்தம் என்று மகாத்மா காந்தி அடிகள் சொன்னாரா இல்லையா? பதிவு இருக்கிறதா இல்லையா? இன்று எப்படி பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கையை இந்தியா எடுக்க முடியும்? எப்படி இஸ்ரேலுக்கு துணை போக முடியும்? ஏன்னா இஸ்ரேல் உள்ள பல உறவுகள் வைத்திருக்கிறார்கள். பெகாசிஸ் மென்பொருள் வாங்க வேண்டும் இஸ்ரேலிடம் இருந்து, டெக்னாலஜியை கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் இந்த தேசத்திற்கு அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிராக சில முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். ஒருபோதும் இந்திய மக்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை ஒருபோதும் தலைவர் ராகுல் காந்தி அனுமதிக்க மாட்டார், இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். வெற்றி பெறுவோம், அவர்கள் தோல்வி அடைவது உறுதி, உறுதி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின். தலைவர்கள் தொடர்ச்சியாக போராட்ட உரைகளை நிகழ்த்த உள்ளார்கள். இப்போது இப்போது கோஷம் ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம். ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், எட்டுத்துக்கும் எடுத்து செல்வோம், எட்டுத்துக்கும் எடுத்து சொல்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அனைத்து முஸ்லிம்கள் அமைப்புகளில், அனைத்து முஸ்லிம் அமைப்புகளில், அறத்திற்கான ஆர்ப்பாட்டம், அறத்திற்கான ஆர்ப்பாட்டம். அரசியல் சாசன உரிமை காக்க, அரசியல் சாசன உரிமை காக்க, அரசியல் சாசன உரிமை காக்க, அரசியல் சாசன உரிமை காக்க. போராட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கிரத்தை கைவிட்டு
சட்டத்தை அரசியல் சாசன சட்டத்தை அரசியல் சாசன சட்டத்தை புதைக்காதும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை குழு தலைவரும் மதச்சார்பின்மை ஒத்துழைப்பாகவும் அதே சமயம் அனைவருடனும் தொடர்பு கொண்டு மிக குறுகிய காலத்தில் இதற்கான எல்லா ஏற்பாடுகளிலும் எங்களோடு தோளோடு தோள் நின்று தன்னுடைய பல்வேறு வேலைகளுக்கிடையில் இத்தனை பெரிய கூட்டத்தை இங்கே கூட்டுவதற்கு துணை புரிந்திருக்கக்கூடிய பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினரும் தமுமுக மாமாக்காவினுடைய தலைவருமான எங்களது தலைவர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களை கண்டன உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபாரிய திருத்த மசோதா 2024 கண்டித்து தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சீரிய முறையில் தலைமை வகித்து இதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கூட்டமைப்பினுடைய தலைவர், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி காஜா முஹிதீன் பாக்கவி ஹஸ்ரத் அவர்களை, இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மௌலானா மன்சூர் காசிஃபி ஹஸ்ரத் அவர்களை, அருமை சகோதரர் அல்ஹாஜ் பஷீர் அகமது அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு உரையாற்றியிருக்கின்ற அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியத்திற்குரிய மௌலானா ஃபசலுர் ரஹீம் முஜத்திதி அவர்களை, இங்கு கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் திருச்சி சிவா அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் என் அருமை சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை, உரையாற்றி சென்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சச்சிதானந்தம் அவர்களை, இந்திய உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். நாம் உரையாற்றுவதை விட இந்த வக்ஃபாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து நமக்காக நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்ப்பு குரலை எழுப்பியிருக்கின்ற கட்சிகளுடைய தலைவர்கள் இங்கு உரையாற்றுவதுதான் முறையானது என்ற அடிப்படையில் மிக சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கின்றோம்? முதல் காரணம், இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 26வது பிரிவு சிறுபான்மை மக்கள் தங்களுடைய நிறுவனங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமையை அளித்திருக்கின்றது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை, மத சிறுபான்மையினர்களுக்கான உரிமைகளை வழங்கியிருக்கின்றது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 13(2) பிரிவும் இது போன்ற உரிமைகளை வழங்குகிறது. இது போன்று வரிசையாக சொல்லிட்டே போகலாம், நேரம் இல்லை. அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வக்ஃபாரிய திருத்த மசோதா, எனவே எதிர்க்கின்றோம். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இந்த மசோதா பாரபட்சமானது. இட் டிஸ்கிரிமினேட்ஸ் அகெயின்ஸ்ட் முஸ்லீம்ஸ். முஸ்லீம்களுக்கு எதிரான பாரபட்சத்தை இந்த சட்டத்தில் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக ஒன்றை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பல்வேறு இந்த நாட்டிலே பல்வேறு இந்து சமய அறக்கட்டளைகள் இருக்கின்றது.
உதாரணமாக வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய நிர்வாக சபை இருக்கின்றது. அதற்கான சட்டத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நிர்வாகம் செய்வதற்காக உள்ள குழுவில் வாரணாசி மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல் இன்னும் 4 அதிகாரிகளை போட்டு இந்த 4 பேரும் இந்துக்களாக இருக்க வேண்டும். ஒரு கால் உதாரணமாக வாரணாசி மாவட்ட ஆட்சியர் ஒரு முஸ்லீமாக வந்துட்டாரா அல்லது கிறிஸ்தவராக வந்துட்டாருன்னா அவருக்கு பதிலாக அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் அதில் இருக்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கிறது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வக்ஃபை நிர்வாகம் செய்யக்கூடிய 2 அடுக்கு அமைப்புகள் இருக்கின்றது, சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில். அதில் இப்போது மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற திருத்தத்தில் 56 விழுக்காடு முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் ஒரே ஒருவர், அவர் வந்து வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர், அவர் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு கால் அவர் முஸ்லீமாக இருந்தால் அப்படி கூட இருக்க முடியாது. எனவே இது ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ட், எனவே நாம் வந்து இதை எதிர்க்கின்றோம். அடுத்து இந்த வக்ஃபு சட்டம் முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். இந்த சட்டம் சொல்கிறது, வக்ஃபு செய்ய வேண்டும் என்றால் 5 வருடம் பிராக்டிசிங், இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம் தான் வக்ஃபு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோடி அண்ணாச்சி வந்து பள்ளிவாசலில் 5 வேளை தொழுகிறாங்களா, நோம்பு வைக்கிறாங்களா அப்படின்லாம் கண்காணிக்க போகிறார். பிராக்டிசிங் முஸ்லீம், அதுக்கு ஏதாவது வரையறை கொடுத்துருக்காங்களா? இல்லை. சரி, இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அடுத்தாப்பில் என்ன டிஸ்கிரிமினேஷன், என்ன பாரபட்சம் என்றால், வக்ஃபை நிர்வாகம் செய்யக்கூடிய, நான் சொன்ன பாருங்க, சென்ட்ரல் வக்ஃப் போர்ட்லையும் அல்லது ஸ்டேட் வக்ஃப் போர்ட்லையும் முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறலாம் என்று சொல்வது எப்படி முரணானதாக இல்லையா? முரணானது தானே. மிக தெளிவாக இங்கு ஃபஸ்லுர் ரஹ்மான் முஜத்திதி மௌலானா அவர்கள் குறிப்பிட்டது போல, 2013 ஒரு வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்றால் அதற்காக வேண்டி ஒரு கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டு 1996 2013 வரை விரிவான ஆய்வுகளை செய்தது. இடையில மன்மோகன் சிங் அமைத்த சச்சார் குழு இது குறித்து விரிவான ஆய்வுகளை செய்தது. அந்த அடிப்படையிலே தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2013 கொண்டு வரப்பட்டது. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் முழுமையானது, ஆனால் வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த திருத்தங்கள் அமைந்திருக்கின்றது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இந்த முன்பு இருக்கக்கூடிய இந்த 2013 சட்டத்தில் ஒருவர் வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமித்தால் அவருக்கு 2 கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் கொடுக்கக்கூடிய பிரிவை இந்த பாசிச மோடி ஆட்சி என்ன செய்திருக்கின்றது என்றால், ரிக்ரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட், கடுங்காவல் தண்டனையை எடுத்துவிட்டது, 2 தண்டனை என்பதை எடுத்துவிட்டது. எனவே மோடி அரசனுடைய நோக்கம் வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்ய வேண்டும், திருத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். எனவேதான் முன்னுரையாக சென்னையில் இது ஒரு முன்னோட்டமாக இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். மிச்சம் மீதி இது சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் எங்கள் விவசாய தோழர்கள் எப்படி தலைநகர் டெல்லியை முற்றுகை செய்து பாசிச பாஜக 3 வேளாண் சட்டங்களை குப்பை தொட்டியில வீசினார்களோ, அப்படி எங்களுடைய மதசாரப்பட்ட தோழர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த வக்ஃபு சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. அடுத்து கண்டன உரையாற்றுவதற்காக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய நிறுவன தலைவருமான எங்களது அன்பு அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழ்நாடு இஸ்லாமிய
இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் தலைவர் மௌலானா அல்ஹாஜ் காஜா மொயினுத்தீன் பாகவி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தியிருக்கிற மௌலானா பசலூர் ரஹீம் முஜதிதி அவர்களை உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தலைவர்களுள் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் தமது கண்டனத்தை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்களை எனக்கு முன்னர் இங்கே உணர்ச்சிகரமாக தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களை நிறைவாக நம்மிடையே கண்டன உரை ஆற்றவிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்களை என்னோடு இந்த நிகழ்விலே வந்து பங்கேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் பாலசிங்கம் அவர்களை வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களை அப்துர் ரஹ்மான் முபாரக் அஜ்மல் கான் முத்து முகமது மக்கா கலீல் அகமது சாஹிப் இரா செல்வம் சேத்துப்பட்டு இளங்கோ வெங்கடேசன் ஜாகீர் அன்சர் பச்சை ஆகிய தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான பாஜக பாசிச அரசு தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. மூன்றாவது முறையாக அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நிலையில் மீண்டும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை மக்களவையில் வெளிப்படுத்தினார்கள். வக்ஃப் திருத்த சட்டம் 2024 என்கிற மசோதாவை அறிமுகப்படுத்தினார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை இங்கே பட்டியலிட தேவையில்லை, அனைத்தும் நாம் அறிந்தது. மீண்டும் அவர்கள் போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்களின் தயவால் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற சூழலிலும் எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழ்வதற்கான சூழல் உள்ளது என்கிற சூழல் இருக்கிற நிலையிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை அவர்கள்
இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த முறை காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று வலுவாக குரல் எழுப்பினோம், போர்க்குரல் எழுப்பினோம், எதிர்ப்பு குரலை எழுப்பினோம். இது அவர்கள் எதிர்பாராத ஒன்று. அதிலும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை 100 உறுப்பினர்களோடு உள்ளே வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பல் பிடுங்கப்பட்ட பாம்பாகத்தான் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது. கொடுக்கை நறுக்கப்பட்ட ஒரு தேளாகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களால் வாலாட்ட முடியவில்லை. கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகளை ஒரு பொருட்டாக அவர்கள் மதித்ததில்லை. எவ்வளவு கூச்சல் போட்டாலும் கூச்சலுக்கு இடையிலேயே சட்டங்களை எல்லாம், மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள். இல்லை என்றால் இடைநீக்கம் செய்து அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றி கொண்டார்கள். தேர்தலுக்கு முன்பு நடந்த கடைசி கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் 100 கணக்கானவர்களை அவையிலிருந்து இடைநீக்கம் செய்து வெளியேற்றினார்கள். அவர்கள் விரும்பிய மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டார்கள், அவமதித்தார்கள். எதிர்க்கட்சிகளின் குரலை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற முறையில்தான் மோடியின் நடவடிக்கைகள் இருந்தன. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்த போது கூட அவரே திடீரென தொலைக்காட்சி முன்னால் தோன்றி அந்த அறிவிப்பை செய்தார். அவருடைய அமைச்சரவையில் உள்ளவர்களோடு கூட அவர் கலந்து பேசவில்லை. அந்த அளவுக்கான ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முதல் 2-5 ஆண்டுகள் செயல்பட்டார்கள். இஸ்லாமியர்களின் தனிப்பட்ட கலாச்சார உரிமைகளிலே தலையிட்டார்கள். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த மாநிலத்தை சிதறடித்தார்கள். அப்படி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக வழக்கமாக கடைபிடிக்க வேண்டிய எந்த மரபுகளையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த மசோதாவை படித்து பார்ப்பதற்கு, அந்த மசோதாவில் திருத்தம் கொடுப்பதற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும், எந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும். ஆனால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை துண்டு துண்டாக சிதறடிப்பதற்கான மசோதாவை அவர்கள், அப்படி ஒரு மரபையை பின்பற்றாமல் திடுமென அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள், திடுமென நிறைவேற்றினார்கள். எதிர்க்கட்சிகள் கூச்சல் போட முடிந்தது, வேறொன்றும் செய்ய முடியவில்லை. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பொருளாதாரத்தில் நலிவுற்ற சமூக பிரிவினர் சட்டம், இடஒதுக்கீடு சட்டம் வேக வேகமாக அறிமுகப்படுத்தி நிறைவேற்றி 2 நாட்களில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். இவையெல்லாம் அவர்களின் ஆணவத்தின் உச்சம்.
ஜனநாயக மரபுகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஜனநாயகத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை. நாடாளுமன்றத்திற்குள் முதன் முதலாக அவர் அடியெடுத்து வைத்த போது நாடாளுமன்ற வாசலில் நின்று குனிந்து தரையை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே போனார். அந்த அளவுக்கு அவர் நாடாளுமன்றத்தை மதிக்கிறாராம். அதற்கு முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு போய் மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய காலடியை தொட்டு வணங்கிவிட்டு நாடாளுமன்றத்திற்கு வந்தார். நான் ஒரு தேநீர் விற்கிற தொழிலாளியாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். இன்றைக்கு இந்த தேசத்தின் பிரதமராக வந்திருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களால் தான் இந்த நிலைக்கு நான் உயர முடிந்தது என்று நாடகம் ஆடினார். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கரின் காலடியை தொட்டு வணங்கிய மோடி அவர்கள், நாடாளுமன்றத்தின் வாசலில் மண்ணை தொட்டு வணங்கிய மோடி அவர்கள், இந்திய அரசமைப்பு சட்டத்தை வணங்கிய மோடி அவர்கள், தனது 10 ஆண்டுகால ஆட்சியில் எந்த அளவுக்கு அரசமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்து துவம்சம் செய்தார் என்பதை நாம் பட்டியலிட்டு அடுக்க முடியும். அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு அரசுதான் பாஜக பாசிச அரசு. அப்படி எண்ணற்ற பல மசோதாக்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி அவர்களே முழக்கமிட்டு நிறைவேற்றிக் கொண்டார்கள். அவையிலே பதவியேற்பை செய்தபோது புதிய மரபை அறிமுகப்படுத்தினார்கள், இந்த பாசிச முழக்கத்தை. அது அவையிலே பயன்படுத்தக்கூடாத ஒன்று. ஜெய்ஹிந்த் என்று சொல்லுவது சரி, ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்று மதம் சார்ந்த முழக்கத்தை எழுப்ப அதற்கு எதிர்நிலையில் ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முழக்கம் எழுப்ப வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. அவைக்குள்ளே இப்படிப்பட்ட பாகுபாடுகளை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள், அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்கள், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பல மசோதாக்களை கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையிலே கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். அவர்களின் ஆணவத்திலே அடிவிழுந்திருக்கிறது. அவர்களின் பாசிச குரல் வலையிலே இன்றைக்கு நமது கைகள் இறுகி நிற்கின்றன. அருமை தோழர்களே, ஜேபிசி என்ன முடிவு செய்ய போகிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்களால் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் இந்த இடத்திலே நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது. எதிர்கட்சிகளின் குரலை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த மாபெரும் வெற்றி கிடைப்பதற்கு இந்தியா முழுவதும் சிறுபான்மை சமூகத்தினரின், இஸ்லாமிய மக்களின் பேராதரவுதான். இந்தியா கூட்டணி இன்றைக்கு இவ்வளவு வலுவுள்ள ஒரு எதிர்கட்சியாக மக்களவையிலே நிற்க முடிகிறது என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய சமூகத்தினரின் ஒற்றுமையை நாம் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் ஒருங்கிணைந்து நின்றால், ஒற்றுமையாக இருந்தால், எதிர்காலத்தில் பாசிச பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு முன்னோட்டம். ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்று நாம் இதில் ஏமாற்றம் அடைந்து விட்டோம் என்று கருத வேண்டியதில்லை. இது சாதாரணமான ஒரு வெற்றி அல்ல. அந்த அளவுக்கான ஒரு வலிமையை இந்தியா கூட்டணி பெற்றிருப்பதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் ஒருங்கிணைந்த அரசியல் விழிப்புணர்வு தான். இந்தியா முழுவதும் தலித்துகள், பழங்குடியினர், கிறித்தவர்,
இஸ்லாமியர் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களும் இதர ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும். அதற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. அதற்கு ஒரு சான்றாக விளங்குவது தமிழ்நாடு. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மதசார்பற்ற கூட்டணியாக பாசிச பாஜகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுபோல ஒரு அணி பிற மாநிலங்களிலும் உருவாக வேண்டும், அந்த சூழல் கனிய வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. சமூக அடிப்படையிலே ஒருங்கிணைந்து செயல்படுகிற போக்கு வளர்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மையாக வாக்களித்தவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூகங்களை சார்ந்த மக்களும் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. விளிம்பு நிலை மக்களின் கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இந்த விழிப்புணர்வு பிற மாநிலங்களிலும் தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் அரசியல் களத்தில் சாதனைகளை படைத்து வருகிறது. இது இன்னும் விரிவாக்கம் பெற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருக்கிறோம். இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள். இது திமுகவுக்கு எதிரான நகர்வாக நாம் பார்க்கவில்லை. அகில இந்திய அளவில் பாசிச பாஜகவை விரட்டி அடிப்பதற்கான நமது போர் உத்திகளுக்கு எதிரான ஒரு நகர்வு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்ந்திருக்கிறது. எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே ஒரு உரசலை ஏற்படுத்த முடியாதா என்று பலரும் முயற்சிக்கிறார்கள். கற்பனாவாதங்களையும் யூகவாதங்களையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எல்லாவற்றையும் அணுகுகிறது. 2001 அந்த காலகட்டத்திலே சுலைமான் சேட் அவர்கள் சென்னையிலே அண்ணன் பஷீர் போன்றவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இருந்தோம், ஒரே அணியிலே இருந்தோம். அவரை வைத்துக் கொண்டு நான் பேசிய அந்த நிகழ்வு இன்னும் எனக்கு நெஞ்சிலே அப்படியே பசுமையாக இருக்கிறது. அவர் சொன்னார், அகில இந்திய அளவில் தலித்துகளும் சிறுபான்மை சமூகத்தினரும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் ஒன்று சேர வேண்டிய வரலாற்று கட்டாயத்தை திருமாவளவன் இங்கே சுட்டிக்காட்டினார், அதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னார். இடதுசாரிகளும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் பழங்குடியினரும் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைய வேண்டும். இதில் என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். எனது அருமை தோழர்களே, இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிட்டியது. 2 உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இப்போது நாம் அந்த அவையிலே இருக்கிறோம் என்றாலும் வழக்கம் போல 2 நிமிடம் பேசுவதற்கான வாய்ப்பு தான். அண்ணன் சிவா போன்றவர்களுக்கு மாநிலங்களவையில் விருப்பம் போல் பேசுகிற வாய்ப்பு உண்டு. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம். அவர்கள் நின்று நிதானமாக தேவையான ஆதாரங்களை திரட்டி கொண்டு அழுத்தமாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிற 2 நிமிடங்களில் அவசரமாக மிக முக்கியமான கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்கிற அந்த சூழலில் உங்களின் பிரதிநிதியாக, இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் பிரதிநிதியாக இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது கண்டனத்தை பதிவு செய்தோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து, என்றென்றைக்கும் இஸ்லாமியர் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்த களத்தில்
விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்போம், களமாடுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் திரு திருமாவளவன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து கண்டன உரையாற்றுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பெருந்தூண், மாநிலங்களவை உறுப்பினரும் அதன் குழு தலைவருமான எங்கள் பாசத்திற்குரிய திருச்சி சிவா அண்ணன் அவர்கள் இப்போது வருகின்றார்கள். அடுத்து தலைமை உரை, அதோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைவு பெறும். இந்திய ஒன்றியத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்த்து நடைபெறுகின்ற இந்த மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய கூட்டத்தின் தலைவர், அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பினுடைய தலைவர் மௌலானா அல்ஹாஜ் காஜா மொய்தீன் பாகவி அவர்களே, முன்னதாக இங்கே தனக்கே உரிய தனித்தன்மையோடு அழுத்தந்திருத்தமாக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இந்த நாட்டில் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல என்பதை தன்னுடைய வாதங்களின் மூலமாக எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியின் உறுப்பினர் என் ஆருயிர் இளவல் தொல் திருமாவர்களே, அதற்கு முன்னதாக இந்த திருத்த மசோதாவில் இருக்கிற கூறுகளை, அதில் இருக்கிற பிரிவுகளில் எந்த வகையிலெல்லாம் ஆபத்துகள் இஸ்லாமியர்களுக்கு விளைய இருக்கின்றது என்பதை விளக்கமாக எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினர் பேர் அன்பிற்குரிய ஜனாப் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே, முன்னதாக இங்கே உரையாற்றியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களே, இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்களே, திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற இஸ்லாமிய பெருங்குடி பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தில் சென்று நீங்கள் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு ஆதரவு இவர்களுக்கு என்றும் உண்டு என்று சொல்லி வாருங்கள் என்று என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான உறவு என்பது தேர்தல் காலத்து உறவு அல்ல. ஆதி காலம் தொட்டு உங்களோடு இணைபிரியாமல் எல்லா நேரங்களிலும் தோளோடு தோள் நிற்கின்ற இந்த உணர்வு அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய நாளிலே இருந்து தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய அந்த நாளிலும் இன்றைக்கு தளபதி அவர்களுடைய தலைமையிலும் கூட நாங்கள் என்றென்றைக்கு உங்களுக்கு கோட்டை காவல் அரணாக நிச்சயமாக இருப்போம் என்பதை நான் மீண்டும் உறுதியிட்டு கூறுகின்றேன். இன்று கூட டெல்லியிலே இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவினுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு அந்த குழு நேரடியாக சென்று ஆங்காங்கே இருக்கிற மக்களோடு கலந்துரையாடுகின்றார்கள். ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாக கொண்டு வரப்படுகின்ற மசோதா என்பது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட வேண்டும், இருதரப்பு கருத்துக்களையும் கேட்க வேண்டும், அதற்கு பின்னால் திருத்தங்கள் இருந்தால் அந்த திருத்தங்களையும் இணைத்து அதை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்படுகின்ற போது அது சட்டமாக மாறும்.
ஆக மசோதா என்பது ஒரு சட்ட முன்வடிவு. நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற போது ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால், இங்கே தம்பி திருமா வருத்தப்பட்டாரே, அவருக்கு 2 நிமிடம் தான் கிடைக்கிறது என்று. அதுபோல உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற கட்சிகளுக்கு நேரம் குறைவாகத்தான் கிடைக்கும். உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் நேரத்தை ஒதுக்குகிற போது ஆளுங்கட்சிக்கு அதிகமாக கிடைப்பதும் இயல்புதான். ஆனால் அதே மசோதா என்பது ஒரு குழு கூட்டத்திற்கு அனுப்பப்படுமேயானால், குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்படுமேயானால், அங்கே இடம்பெறுகிற எல்லா உறுப்பினர்களும் சமமான அங்கீகாரமும் அந்தஸ்தும் பெறுகிறார்கள். அங்கே பெரிய கட்சி சிறிய கட்சி என்பது கிடையாது, எத்தனை உறுப்பினர்கள் என்பது கிடையாது. எல்லா உறுப்பினர்களும் விரும்புகின்ற அளவிற்கு நேரம் எடுத்துக்கொண்டு தங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்பதுதான் நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டுக்குழு போன்றவைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுகூலம். நாடாளுமன்ற தொழில்துறை நிலைக்குழுவின் தலைவராக நான் இருக்கிறேன். பல நேரங்களில் ஒருமித்த கருத்தோடு சில தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அப்போது எல்லா கட்சிகளும் ஒன்றாகத்தான் அதை ஆதரித்திருப்பார்கள். ஆனால் அவையில் வேறு குரலாக இருந்திருக்கும். அப்படி பேசப்படுகிற போது உறுப்பினர்களுக்கு சமமான நேரம் என்பது மட்டுமில்லை, இந்த மசோதாவின் மீது அக்கறை உள்ள பொதுமக்கள் யாராக இருந்தாலும், அதில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும், ஆங்கிலத்திலே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களும் அந்த குழுக்கு முன்னால் வந்து தங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்பதுதான் ஒரு மசோதா ஒரு குழுவுக்கு பரிந்துரை செய்யப்படுகிற போது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற போது இருக்கக்கூடிய முக்கிய அம்சம். ஆக இந்தியாவின் பல மாநிலங்களில் ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் சென்னைக்கு கூட அந்த குழு வந்திருந்தது. அப்போது அந்த குழுவை அழைத்து பேசியவர்களில் இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் பிரதிநிதிகளும் உண்டு. இதை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அங்கே வந்து கருத்துக்களை சொல்கிற போது அந்த குழு அந்த குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் தங்கள் அறிக்கையிலே அதை சேர்த்து சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரத்தில் நாடாளுமன்றம் அதை பரிசீலித்து ஆக வேண்டும். ஆனால் இதிலே ஒரு சங்கடம் இருக்கின்றது. இந்த கூட்டுக்குழு எங்களுடைய வெற்றி என்று தம்பி சொன்னார், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள், மீறி இதை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இன்றைய நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் வலிமை இல்லை என்பதையும் அவர் இங்கே தெளிவாக சொன்னார். ஆனால் அந்த குழுவில் இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறைக்க முடியாது. மறுக்க முடியாது என்று சொல்லவில்லை, மறைக்க முடியாது. எல்லா குழுக்களிலுமே அரசு ஆளுங்கட்சியை சார்ந்த அவர்களுக்கு ஆதரவானவர்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருப்பார்கள். ஒருவேளை இந்த கூட்டுக்குழுவிலே இப்போது திருத்தப்பட இருக்கின்ற இந்த மசோதா, இந்த சட்டம் 1995 நிறைவேற்றப்பட்டு 2013 திருத்தப்பட்டு இங்கே பேராசிரியர் ஜவஹர்லால் சொன்னதைப் போல வரவேற்கத்தக்க பல அம்சங்களை உடைய அதை இப்போது திருத்தம் செய்கிறார்கள் பல்வேறு காரணங்களை காட்டி. அது விவாதத்திற்குரியது. வக்ஃப் என்பதையே கேள்விக்குறியாக்குகின்றார்கள். நான் அதைத்தான் அவரிடம் கேட்டேன், வக்ஃப் என்றால் என்ன பொருள்? அது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சொத்து என்கிற போது அதை எடுக்கவோ இல்லை என்று மறுக்கவோ அல்லது அதற்கு ஒரு புது விளக்கம் சொல்லவோ எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது என்பதுதான் உண்மை. இந்த மசோதாவிலே பெண்களுக்கும் இடஒதுக்கீடு தருகிறார்கள், அதாவது அந்த குழுவிலே அவர்களுக்கும் இடங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். ஏதோ புதிதாக இவர்கள்தான் இஸ்லாமிய பெண்களுக்கு வாய்ப்பு தருவதைப் போல 2013 சட்ட திருத்தத்திலேயே பெண்களுக்கு அதிலே பங்கு உண்டு என்பது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது. ஆனால் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இதில் இடம்பெறுவார்கள் என்கிற போதுதான் வேறு எந்த சமயத்திலும் இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்கள் சேர்ப்பார்களா என்பது விவாதத்திற்குரிய ஒன்று. தங்கள் நலனை தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கின்ற ஒரு அமைப்பில் அதில் அக்கறை உடையவர்கள் தான் இருக்க முடியுமே தவிர வேறு பிரிவினரை கொண்டு வருவது என்பது ஏற்புடையதாக இருக்காது. அதே போல இது வக்ஃபினுடைய சொத்து தான் என்பதை கண்டறிந்து சொல்வதற்கு சர்வே கமிஷனர் என்று இருந்த ஒருவரை மாற்றி அவருடைய அதிகாரத்தை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொண்டு போய் இந்த மசோதா ஒப்படைக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் ஆளுகின்ற அரசிற்கு என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு சில நேரங்களில் நடந்து கொண்டாக வேண்டும். இரண்டாவதாக அவர்களுக்கு இருக்கிற பணிகள் அதிகம். இப்படி இந்த மசோதாவில் இருக்கிற பல பிரிவுகள்
விவாதத்திற்குரியவை என்பதல்ல, ஏற்கப்பட முடியாதவை என்பதுதான் உண்மை. இப்போது நான் சொல்ல வருவது, ஒருவேளை இந்த குழுவினுடைய தலைவர் அங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை தயார் செய்வாரேயானால், அதில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர்கள், இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்களவையிலிருந்து தம்பி ராஜா, மாநிலங்களவையிலிருந்து தம்பி அப்துல்லா, ரெண்டு பேரும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் நியாயங்களை எடுத்து சொல்கிற போது அது கேட்டுக்கொள்ளப்படாமல் அதில் இருக்கிற நியாயத்தை மறுத்துவிட்டு அந்த குழு ஒரு அறிக்கையை நிறைவேற்ற முயலுமையானால் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? டிசன்ட் நோட் என்று ஒன்று சொல்வார்கள். அதுதான் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இந்த அறிக்கை நிறைவேற்றப்பட்டாலும் இதில் எங்களுக்கு எதிர் கருத்து இருக்கிறது, மாற்று கருத்து இருக்கிறது என்பதை தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுதி அந்த குழுவிடம் சமர்ப்பிக்கப்படுகிற போது குழுவின் அறிக்கையோடு சேர்த்து மறுப்பு கருத்துக்களும் அதில் இடம்பெறும் என்பது நிரந்தரமாக நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், நான் எதிர்மறையாக சிந்திப்பவனும் அல்ல, பேசுபவனும் அல்ல. இந்த அரசாங்கம் ஏன் இப்படி செய்கிறது என்று யாரும் கேட்கக்கூடாது. அவர்கள் இதை தவிர வேறு எப்படி செய்வார்கள்? தம்பி திருமா ரெண்டு உதாரணங்களை சொன்னார். பல் பிடுங்கப்பட்ட பாம்பு என்றார், கொடுக்கு நெருக்கப்பட்ட தேள் என்றார். ஆனாலும் தம்பி, பாம்பு பாம்பு தான், தேள் தேள் தான். அதற்கு பல் இருக்கிறதே இல்லையோ, நச்சு இருக்கிறது என்ற அந்த வேகத்துடன் பாம்பு சீறிக்கொண்டேதான் இருக்கும். கொடுக்கு இல்லை என்றாலும் கூட தேள் அங்கும் இங்கும் நடமாடுகிற போது, அதை பார்க்கிற போது அச்சம் வரத்தான் செய்யும். கொஞ்சம் ஏமாந்திருந்து விட்டோம் கடந்த தேர்தலில். இந்தியாவின் சில பகுதிகள் மட்டும் விழிப்போடு இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அவசியம் இல்லை. இஸ்லாமியர்கள் இப்படி பதைப்பதைப்போடு எல்லோரும் பேசினார்களே, உருதிலே பேசினார்கள், அதை தமிழில் மொழிபெயர்த்தார்கள், தெளிவாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். ஏதோ வேறு ஏதோ கோணத்தில் நின்று பேசுவதாக யாராலும் சித்தரிக்க முடியாது. நானோ தம்பி திருமாவோ செல்வ பிறந்தகையோ இங்கே பேசுவதல்ல. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய உரிமைகளை இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். ஆக அவர்கள் அரசியல் சட்டத்திற்கு முரணாக எதையும் கேட்கவில்லை. பல சந்தர்ப்பங்களில் முத்தலாக் சட்டம் நிறைவேறிய பொழுது, 370வது பிரிவு நீக்கப்பட்ட போது, குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தபோது, பல பேர் உணராத யூஏபிஏ ஊபா என்கின்ற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்ற அச்சம் தருகிற ஒரு டிரக்கோனியன் லா, ஒரு பயங்கரவாத சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதெல்லாம் நாங்கள் இரு அவைகளிலும் எதிர்த்து பேசியிருக்கிறோம். அப்போதெல்லாம் நான் ஒன்றுதான் சொன்னேன், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்கிறார்கள் அல்லவா, பொது சிவில் சட்டம், அதை கொண்டு வருவதற்கு ஒரு தனிநபர் மசோதாவை தந்திரமாக பாரதிய ஜனதா அரசு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கொண்டு வந்தபோது நான் எழுந்து நின்று பேசினேன். ஐயா, ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், 1947 இந்தியா விடுதலை அடைகிற போது இரண்டாக பிரிகிறது, ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று இந்தியா. பாகிஸ்தானுக்கு பிரிவினைக்கு காரணமாக அதன் தலைவராக இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார், நான் இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடு உருவாக்கியிருக்கிறேன், இஸ்லாமியர்களே என்னோடு வாருங்கள் என்றார். அப்போது இங்கிருந்த நீங்களெல்லாம் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் முஸ்லீம்கள் தான், ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று சொன்னீர்களே. நன்றி மறக்கலாமா? உங்கள் பங்களிப்பு இந்த நாட்டின் வளர்ச்சியிலே இல்லையா? இராணுவத்தில் இல்லையா? விஞ்ஞானத்தில் இல்லையா? மருத்துவத்துறையிலே இல்லையா? இன்றைக்கு இந்தியா உலக அளவில் அணு ஆயுத நாடு என்று சொன்னால் அது டாக்டர் அப்துல் கலாம் என்ற ஒரு மாபெரும் மேதையினால் தானே. ஆக அவர்கள் தங்களுடைய சமய உரிமைகளை, மார்க்க உரிமைகளை கேட்கிறார்களே தவிர வேறு எந்த வகையிலும் இல்லை. அண்ணனாய் தம்பியாய் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வருகிற போது அதில் வருகிறவர்களுக்கு வழியிலே இழைப்பார குளிர்பானம் தருகிறவர்கள் தானே இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். ஏன் வருகிறாய் என்று கேட்கிறார்களா? இங்கே அண்ணனாய் தம்பியாய் பழகிறோம். இப்படிப்பட்ட நாட்டில் ஏன் இப்படிப்பட்ட சட்டங்கள்? ஏன் இந்த முயற்சிகள்? மெல்ல 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 ஒவ்வொன்றாக செய்து கொண்டே போகிறார்களே. நாங்கள் அதைத்தான் சொன்னோம், முத்தலாக் சட்டம் கொண்டு வருகிற போது அது இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்கு அல்ல, இது இஸ்லாமிய ஆண்களை சிறையில் அடைப்பதற்கான சட்டம் என்று சொன்னோம். இந்தியாவில் இருக்கிற விதவைகளுக்காக நான் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தேன்.
இந்தியாவிலே மொத்தம் 9 கோடி விதவைகள் இருக்கிறார்கள். அதில் 1.5 லட்சம் பேர் பிருந்தாவன் என்ற ஒரே ஊரில் மட்டும் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஊர், அது ஒரு ஆலயம் தான் இருக்கிறது. அதை சுற்றி வாழ்கின்ற மக்களில் 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மேற்கு வங்காளத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் கணவனை இழந்த பெண் 20 70 வீட்டில் இருந்தால் அமங்கலம் என்று கொண்டு வந்து அங்கே விட்டு விடுவார்கள். அப்படி அங்கே குவிந்து கிடக்கிற அந்த பெண்கள் வாழ வழி இல்லாமல் என்னென்ன வேலை உண்டோ எல்லாம் செய்கிறார்கள். முட்டை தூக்குகிறார்கள், ரிக்ஷா ஓட்டுகிறார்கள், தெருக்கூட்டுகிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு வெறும் 8 ரூபாய் மட்டுமே பரிதாபப்பட்ட ஒரு பொதுநல அமைப்பு தருகிறது. அவர்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வாருங்கள் என்று நான் தனிநபர் மசோதா கொண்டு வந்த போது அது விவாதத்திற்கு பின்னால் பாரதிய ஜனதா அரசால் தோற்கடிக்கப்பட்டது. அந்த கட்சியால் நான் கேட்டேன், இந்தியாவில் இருக்கிற விதவை பெண்கள், இந்து பெண்களை அவர்களுக்கு சட்டம் இயற்றி என்றால் தோற்கடிக்கிற நீங்களா இஸ்லாமிய பெண்களுக்கு பரிந்து பேசுகிறவர்கள்? இல்லை இல்லை, ஒரு சட்டம் செல்லாது என்று சொல்கிறார்கள். முத்தலாக் சட்டம் என்றால் என்ன? புதிய விளக்கம் தந்தார்கள். திடீரென்று ஒருவர் ஒரு தொலைபேசி எடுத்து தலாக் 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 என்று 3 முறை சொன்னால் அது விவாகரத்து. யார் சொன்னது அப்படி? இங்கே இவ்வளவு பெரிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இருக்கிறீர்களே, அது என்ன அவ்வளவு எளிதா? ஒரு முறை சொல்லி மறுமுறை சொல்வதற்கு எத்தனை மாதங்கள், அதற்கு எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் ஏதோ தெரியாதது போல சொல்லி இந்த சட்டம் செல்லாது என்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், இதை யார் சொன்னாரோ அவருக்கு சிறைவாசம் என்றால் செல்லாத சட்டத்துக்கு ஏன் சிறைவாசம் என்று கேட்டோம். அதை விட மிக முக்கியமாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம், நான் இந்த ரெண்டையும் சொல்லியாக வேண்டும். காரணம், பல பேருக்கு தெரியாத ஒன்று, நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது, தொலைக்காட்சிகள் எவ்வளவு நேரம் தான் காட்டி விடுவார்கள், அவர்களுக்கு இருக்கிற நேர கட்டுப்பாடு, பத்திரிகைகளுக்கு அவர்களுக்குள்ள விருப்பமான செய்திகள் பல உங்களுக்கு தெரியாமலே போகிறது. குடியுரிமை திருத்த சட்டம் வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது சொன்னார்கள். பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் இந்தியாவை சார்ந்த பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நாங்கள் அழைத்து குடியுரிமை தரப்போகிறோம். குடியுரிமை என்பது ஒரு மிகப்பெரிய உரிமை, அது இல்லாதவர்கள் நாடற்றவர்கள். இலங்கையிலிருந்து வந்து தவிக்கிறவர்களை பார்த்தால் தெரியும், அவர்கள் தேர்ந்தெடுத்த நாடுகள் 3, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். அதில் 5 சமயங்களை, மதங்களை சார்ந்தவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பார்சிக்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள். இந்த 5 பேரும் இந்த 3 நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிற போது அவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தரும். பலே கேட்கிற போது நன்றாகத்தானே இருக்கிறது. பாதிக்கப்பட்டு வருகிற நாடற்றவர்களுக்கு இந்தியா இருகரம் நீட்டி வரவேற்று குடியுரிமை தருகிறதே, நாங்கள் கேட்டோம் இந்த 5 மதங்களில் ஏன் 6வதாக இஸ்லாமியர்கள் இல்லை என்று கேட்டோம். பதில் இல்லை. அவர் என்னை விட அங்கே கொஞ்ச நேரம் சில வேகமாக ஆவசியமாக பேசுவார், ஆத்திரத்தோடு பேசுவார். என்னை விட இளைஞன் என்பதால், இன்னும் அவருடைய சுபாவம் அது என்பதால் நான் பக்குவப்பட்டு விட்டேன். இல்லாவிட்டால் நான் அப்படி இருந்தவன் தான். என்ன செய்ய முடியும்? சொல்கிறோம், பேசுகிறோம், கதறுகிறோம், ஆதாரங்களை வைக்கிறோம், கேட்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்றால் உறுப்பினர்கள் திருத்தங்கள் கொடுக்கலாம். அது கடைசியாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாக வேண்டும். நான் 2 திருத்தங்கள் கொடுத்தேன். இந்த 3 நாடுகளோடு இலங்கை என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த 5 மதங்களோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ், அவ்வளவுதான். சட்டத்திலே ஒரு வார்த்தையை சேர்க்கிற போது பெரிய மாற்றங்கள் வரும், ஒரு வார்த்தையை எடுக்கிற போது பெரிய சேதம் விளையும். இப்போது சொன்னார்கள்வா, வக்ஃப் என்பதனுடைய பொருள் மாறுகிற போது என்னவெல்லாம் குழப்பம் வரும் என்று. அதுபோல நான் சொன்னது 2 தான். 1, இன்க்ளூட் ஸ்ரீலங்கா, இன்க்ளூட் முஸ்லிம்ஸ். விவாதம் நடந்து முடிந்து வாக்கெடுப்பு நடந்தது. நாங்கள் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்தியாவில் அந்த குடியுரிமை சட்டத்தின் பாதகம் இருக்காது. அதிமுக என்ற கட்சி அன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த காரணத்தால் ஒற்றை வாக்கில் தோற்றுப்போனோம். இல்லாவிட்டால் குடியுரிமை சட்டம் வந்திருக்காது. இந்த அன்லாபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்ன என்பது தெரியுமா? முதல் உங்களுக்கு தான் தெரிந்தாக வேண்டும். முன்பெல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் யாரை கைது செய்யலாம் தெரியுமா? ஒரு தீவிரவாத குழுவில் ஒருவருக்கு தொடர்பு இருந்தால் அவனை தீவிரவாதி என்று உள்ளே வைக்கலாம். பல அமைப்புகள் இருக்கின்றன அதில் தொடர்புடையவர்களை. ஆனால் இந்த சட்ட திருத்தத்திற்கு பின்னால் அரசாங்கம் ஒரு தனி நபரை சுட்டிக்காட்டி இவன் தீவிரவாதி என்று சொன்னால் அவரை கைது செய்கின்ற அந்த அதிகாரம் தமிழ்நாட்டு போலீஸுக்கு, மாநில போலீஸுக்கு கிடையாது. டெல்லியிலிருந்து என்ஐஏ வரும்,
யாருடைய அனுமதியும் இல்லாமல் அவனை தூக்கி கொண்டு போய் ஒரு சிறையிலே வைக்கும். எவ்வளவு காலம், என்ன விசாரணை, எப்போது விடுதலை தெரியாது. இந்த சட்டம் நிறைவேறிய போதும் எதிர்த்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான், கம்யூனிஸ்டுகள் தான் கதறினோம். என்ன இது, ஒரு படுபாதக பயங்கரவாத சட்டம், இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு ஆகாதவனை தீவிரவாதி என்று முத்திரை குத்துகிற சட்டம் என்றோம். தோற்கடிக்கப்பட்டது எங்களுடைய குரல் அன்றைக்கும் அதிமுகவால் தான். நான் அரசியல் பேசுவதாக கருதார்கள், நடந்தது அதுதான். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இஸ்லாமிய பெரியோர்களே, இங்கே அற்புதமாக பேசிய மௌலானாக்களே, பல சிறைகளில் இன்றைக்கு இந்த சட்டத்தின் கீழ் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், சமூக நல ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் இருப்பார்கள் பல பேருக்கு தெரியாது. நாளாக நாளாக யாருக்கும் எல்லாம் மறந்து போகும். நியாயத்திற்காக உள்ளே போனான் என்று குமரியவர்கள் தங்கள் சொந்த வேலையை பார்க்க போயிடுவார்கள். அரசாங்கத்தினுடைய நோக்கமும் திட்டமும் அதுதான். ஆக யூஏபிஏ வந்தது, குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தது, முத்தலாக் சட்டம் வந்தது, அதே போல காஷ்மீரில் 370 பிரித்து கூறு போட்டார்கள். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இந்த 2024 எல்லாம் மாறிப்போயிருக்குமே. ஜவஹர்லால் பாய் ரொம்ப ஆவேசமாக சொன்னார், ஒருவேளை இது சட்டமாக மாறுமேனால் டெல்லியில் விவசாயிகள் போராடியதை போல நாங்கள் சென்று முற்றுகையிடுவோம் என்று சொன்னார். உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொன்னார். அத்தோடு நிற்காதீர்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பாடுவோம். அந்த நாள் தான் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு நாம் எல்லாம் பாதுகாப்பு தேடுகிற நாள். அந்த நாள் தான் இந்த நாட்டிலே சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் சேர்ந்து வாழ்வோம் என்ற உத்தரவாதத்தை எடுத்துக் கொள்கின்ற நாள். செக்யூலர் என்ற வார்த்தையே இறக்குமதி வார்த்தை என்று பேசுகிறவர் இங்கே ஆளுநராக இருக்கிறார். மதசார்பற்ற என்ன பொருள், மதசார்பற்ற என்றால் மதம் இல்லை என்பதா பொருள், இல்லை, மதங்கள் இருக்கும். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, அதே போல இலங்கை என்பது புத்த மத நாடு, இன்னொரு நாடு கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிற நாடு, ஆனால் இந்தியா என்கின்ற இந்த நாட்டில் சமயங்கள் இருக்கும். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிக்கள், புத்தர் எல்லோரும் இருப்பார்கள். ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று என்பதைப் போல எல்லா சமயங்களையும் அரவணைக்க வேண்டும் என்பதற்கு பெயர் தான் செக்யூலரிசம். அதை பின்பற்ற தயாராக இல்லை என்கின்ற ஒரு அரசாங்கம் கடந்த காலத்தில் செய்த பல தவறுகள், இப்போது அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதைப் போல ஒரு தோற்றம், மாநிலங்களவையில் அவர்களுக்கு கொஞ்சம் பெரும்பான்மை இல்லை தான், ஆனால் இப்போது மெல்ல மெல்ல ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியிலிருந்து 1, 2, 3, 4, 5 என்று இதுவரை ராஜினாமா செய்து விட்டோ அல்லது வேறு கட்சிகளுக்கு போயோ மெல்ல அவர்களுக்கு பெரும்பான்மையை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். மக்களவையிலே எதிர்கட்சி வலிமையானதான், ஆனால் ஒரு ஓட்டு அதிகமாக இருக்கிறவரை ஜனநாயகத்தில் அதுதான் முடிவாக மாறும். அதனால் தான் சொன்னேன், நான் எதிர்மறையாக பேசவில்லை. நம்முடைய நோக்கம், குறிக்கோள், செயல் எல்லாம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிவிட்டு மக்களை எல்லோரையும் ஒன்றாக கருதுகிற ஆட்சியை கொண்டு வருவதற்கான முனைப்பில் நாம் தீவிரமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதில் ஒரு கட்டம்தான் இந்த வக்ஃப் திருத்த மசோதா என்கின்ற 2024 என்பது கூட்டு நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்படுகிறது. அறிக்கை சாதகமோ பாதகமோ தெரியாது, நாடாளுமன்றத்தில் நிறைவேறாது என்று எதிர்பார்ப்போம். நிறைவேறினாலும் இதற்கு பின்னால் இன்னும் பல நடப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள், செய்து கொண்டேதான் இருப்பார்கள். காரணம், பல் பிடுங்கப்பட்டிருந்தாலும் தம்பி பாம்பு பாம்புதான், கொடுக்கு நெருக்கப்பட்டிருந்தாலும் தேள் தேள்தான். ஆக அவர்களுடைய குணம் அது, அந்த குணத்தின் காரணமாக அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் அனைவரும் இன்று காட்டுகிற இந்த ஒற்றுமையை தொடர்ந்து காட்டி கடைபிடித்து வெற்றியை நோக்கி நடைபோடுவோம். இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம். எல்லோரும் ஒன்று என்று வாழ்கிற ஒருமைப்பாட்டு நிலையினை, சிறுபான்மையினருக்கு இந்தியா பாதுகாவல் அரண் என்கின்ற நிலையினை உருவாக்கி சூளுரைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவருடைய குரலாக இந்த இடத்தில் எடுத்து வைத்து, அவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் உங்களை பாதுகாக்க, எங்கள் கூட்டணி இருக்கிறது டெல்லியிலே உங்களுக்காக குரல் கொடுக்க, போராட நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் சரியாகவே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நன்றி, வணக்கம். ரெண்டு மூணு நிமிஷம் உட்கார்ந்து
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமத்தான். ஆரம்பமாக இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பின் சார்பில் பிரமாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், இதில் கலந்து கொண்ட தலைவர்கள், சிறப்பான முறையில் உரையாற்றியவர்கள், எங்களுக்காக பாராளுமன்றத்திலும் எதிர்க்க வேண்டிய இடங்களிலும் அழுத்தமாக குரல் கொடுத்தவர்களுக்கு எல்லோர் சார்பாக ஒரு கைதட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்றியை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இங்கே என்னுடைய அண்ணன் திருமா அவர்கள் நாடாளுமன்றத்திலே மண்ணை தொட்டு, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நூலை தொட்டு, முத்தமிட்டு விட்டு பின்பு காலில் ஓட்டு மிதித்தார்கள் என்று சொன்னார்கள். குர்ஆனுடைய ஆரம்பமாக மூன்று கூட்டத்தை பற்றி குர்ஆன் சொல்லும். ஒன்று இறைவனை நம்பியவர்கள், இன்னொன்று இறைவனுக்கு எதிராக இருப்பவர்கள். இந்த ரெண்டுக்கு மத்தியில் இன்னொரு கூட்டம் இருக்குது, நயவஞ்சகர்கள் என்று ஒரு கூட்டம். வெளியில் பார்த்தா அப்படியே வேஷம் போடுவாங்க, வக்ஃபு சட்ட திருத்தம் முஸ்லீம்களின் நலனுக்குத்தான் என்று சொல்வதை போல வெளியில் இப்படி வேஷம் போடுவார்கள், உள்ள பூர பாம்பு வேலையும் தேள் வேலையும் தான் செய்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு அழகாக சொல்லி காண்பித்தார்கள். அதே போல் நம்முடைய அருமையான முதிர்ந்த அரசியல்வாதியான, இன்று நான் ரொம்ப முதிர்ந்து விட்டேன், தெளிவாக இருக்கிறேன் என்றெல்லாம் ரொம்ப அழுத்தமாக நமக்கு சொன்ன, உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க, மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மரியாதைக்கு நம்முடைய அருமையான திருச்சி சிவா அவர்கள், நாங்கள் முதலமைச்சரை சார்பாக இங்கே வந்து எங்களுடைய நிலையை தெளிவுபடுத்துகிறோன்னு சொன்னாங்க. நாங்களும் முதலமைச்சரை சந்தித்தோம், சந்தித்து நாங்கள் சொன்னோம் இந்த வக்ஃபு மசோதாவில் இந்த பிரிவில் இப்படி அபாயம் இருக்குது, இந்த பிரிவில் அந்த அபாயம் இருக்குதுன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், அதனால தான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்க்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகளையும் சொல்லி முடித்தார். அதனாலே உங்களுக்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அருமையானவர்களே, நாம் எல்லாம் இந்த விஷயத்தை விளங்கிக்கிறோம். இந்த வக்ஃபு வில் அப்படிங்கிறத அவங்க கொண்டிருக்கிறாங்களே, இதில் உள்ள அபாயம் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது, வந்தாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க, கைதட்டினாங்க, முடிஞ்சு போச்சுங்கிறது அல்ல. இது எவ்வளோ பெரிய அபாயகரமானது என்பதை நாம் விளங்க வேண்டும். சாதாரணமானது அல்ல. கொண்டு வரப்படக்கூடிய, அதாவது இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலோடு தங்களுடைய சொந்த மக்களுக்கும் கூட கொடுக்காமல் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த சமூகத்தின் நன்மைக்காக, ஏழைகளுக்காக அவர்கள் இறை தானம் செய்தவர்கள் தான் வாக்குவீன்கள், வக்ஃபு செய்தவர்கள். அதனால் அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அதை இங்கே பறிப்பதற்கான சட்டம்தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை விரிவாக எடுத்து சொல்வதற்குண்டான நேரம் இல்லை. 44 திருத்தம்னு எல்லாரும் சொன்னாங்க, இது 44 திருத்தம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நான் பேசக்கூடாது, அவ்வளோ பேர்களை வைத்து கொண்டு நிறைவாக பேசிய பிறகு 44 திருத்தம் அல்ல, 115 திருத்தங்கள் என்று சொன்னால் இதில் 33 திணிப்புகள் இருக்கிறது, 45 துணை நிலை திருத்தங்கள் இருக்கிறது, 37 விதிகள் அகற்றப்பட்டிருக்கிறது, எல்லாமா சேர்த்து 115 திருத்தங்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒவ்வொன்றும் அபாயகரமானது என்பதிலையும் அது சந்தேகமில்லை. இந்த திருத்தங்கள் எல்லாம் இந்த மோசமான இந்த தீய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதை நோக்கமாக கொண்டு செயல்படுவோம் என்பதையும் கூறி என்னுடைய தலைமையுரை நிறைவு செய்கிறேன். பாகிருதவான் இப்போது கோஷத்தோடு கூட்டம் நிறைவு பெறுகிறது. எல்லோரும் எழுந்து நின்று உங்களது குரல்களை எழுப்புங்கள். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ஜி. ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவரே இறைவன், எட்டுத்துக்கும் எடுத்து சொல்வோம், எட்டுத்துக்கும் எடுத்து சொல்வோம், யாரும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின், அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் அறத்திற்கான ஆர்ப்பாட்டம், அறத்திற்கான ஆர்ப்பாட்டம், மதசார்பற்ற சக்திகளின், மதசார்பற்ற சக்திகளின் ஒன்றிணைந்த ஆர்ப்பாட்டம், ஒன்றிணைந்த
உரிமையை காக்க, அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அரசியல் சாசன உரிமையை காக்க, அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அனைவரும் சேர்ந்து போராட்டம், அனைவரும் சேர்ந்து போராட்டம், ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, கேடி அரசு, மனநலம் குன்றிய ஒன்றிய அரசு, மனநலம் குன்றிய ஒன்றிய அரசு, மனநலம் குன்றிய மோடி அரசு, மனநலம் குன்றிய மோடி அரசு, கைவிட கைவிட, கைவிடு கைவிடு, கைவிட கைவிட, கைவிடு கைவிட, முஸ்லிம்களுக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு எதிரான, நீதிக்கு எதிரான, எதிரான இந்த திட்டத்தை கைவிட, கைவிடத்தை கைவிட, கைவிட கைவிட, புதைக்காதே, தியாகத்தை புதைக்காதே, முஸ்லிம்களின் தியாகத்தை புதைக்காதே, சிதைக்காதே, 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 நாட்டின் ஒற்றுமையை சிதைக்காதே, நாட்டின் ஒற்றுமையை சிதைக்காதே, புதைக்காதே, 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 அரசியல் சாசன சட்டத்தை, அரசியல் சாசன சட்டத்தை, அரசியல் சாசன சட்டத்தை, அரசியல் சாசன சட்டத்தை, காலில் போட்டு மிதிக்காதே, காலில் போட்டு மிதிக்காதே, காலில் போட்டு மிதிக்காதே, காலில் போட்டு மிதிக்காதே, கொடை கொடுத்த சொத்துக்களை, கொடை கொடுத்த சொத்துக்களை, கொடை கொடுத்த சொத்துக்களை, கொடை கொடுத்த சொத்துக்களை, குடிகளுக்கு திட்டத்தை, குடிகளுக்கு திட்டத்தை, தடைபடுத்த முயலாதே, தடைபடுத்த முயலாதே, தட்டிப்பறிக்க நினைக்காதே, தட்டிப்பறிக்க நினைக்காதே, விடமாட்டோம், 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 பாசிச சத்த, பாசிய சக்தியின் திட்டத்தை, பாசிச சக்தியின் திட்டத்தை, பாசிச சக்திகளின் திட்டத்தை, பாசிச சக்திகளின் திட்டத்தை, ஒருபோதும் மண்ணில் விடமாட்டோம், ஒருபோதும் விடமாட்டோம், ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஓடி அரசே, ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசே, ஆணவம் பிடித்த ஓடி அரசே, தள்ளாதே, 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 போராட்டத்துக்கு தள்ளாதே, போராட்டத்துக்கு தள்ளாதே, 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 போராட்டத்துக்கு தள்ளாதே, போராட்டத்துக்கு தள்ளாதே, வெள்ளட்டும், 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 போராட்டம், வெள்ளட்டும், போராட்டம், வெள்ளட்டும், 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 வெள்ளட்டம், வெள்ளட்டும், போராட்டம், வெள்ளட்டும், கூட்டமைப்பின் போராட்டம், வெள்ளட்டும், 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 ஜனநாயக சக்திகள் பங்கெடுத்து, ஜனநாயக சக்திகள் கையெடுத்த கூட்டமைப்பின் போராட்டம், கூட்டமைப்பின் போராட்டம், வெள்ளட்டும், 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 வெள்ளட்டும். நம்முடைய அருமையான சகோதரர்கள், நம்முடைய இஸ்லாம் இயக்கங்களுடைய பல்வேறு தலைவர்கள் இங்கே இருந்தாலும் கூட வந்த தலைவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய நிலையிலும் கூட அவர்களுக்காக மற்றவர்கள் இட்டு கொடுத்தார்கள். அதற்காக தனிப்பட்ட நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்மா பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக், சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், ஸலாமுன் அலல் முஸ்லிமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா